ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி காமிக்கிறாங்க இது அவங்க ஊர்ல நடக்கிற ஒரு வெரைட்டி ஷோ மூணு கப்பல் மூணு நாள் ஒன்னா ஸ்டே பண்ணுவாங்க அந்த மூணு கப்பல் மக்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்க ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கணும் இது மாதிரி ஒரு வெரைட்டி ஷோல இருக்கவங்கதான் நமக்கு ஒரு ஆக்ட்ரஸும் கூட அதாவது ரொம்ப பெரிய லெவல் இல்ல இந்த சப்போர்டிங் கேரக்டர் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சின்ன லெவல் ஆக்ட்ரஸ் தான் அவ கூட இருக்கவங்க இவளோட ஃப்ரெண்டு இந்த வாட்டியும் நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ அவள தாண்டி எல்லாருக்கும் மேல இருக்க மதிப்பு மரியாதையை போயிடும் பாத்துக்கோ நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லாங்கிறாங்க இவன் நீங்க கவலைப்படாதீங்க பாருங்க எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்றான் இவ கையில இருக்க கவர் வந்து இவளுக்கு ஆப்போனண்டா வருவாங்க இல்லையா இவளோட பார்ட்னர் அந்த பையனோட ப்ரொஃபைலு யோ ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணி பாருங்கன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க இவ பாக்குறதுக்குள்ள இப்ப வந்துட்டாலே இந்த சிலுக்கு இவளுக்கு ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அந்த பிள்ளைக்கு பாவம் அறுபதாயிரம் தான் இருக்காங்களா இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இதை எடுத்துக்கிறேங்க ஹீரோயின் ஒரு அப்ரானி பிள்ளை அவ வாயில இருந்து வார்த்தை கூட வராத அமைதியாவே இருக்கா இவ கூட ஒரு எடுப்பு இருப்பா அந்த எடுப்பு நீங்க ஆசைப்பட்டா யாரு முடியாதுன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு பிடிக்காததா மேடம் நீங்க தான் இருக்கு

இப்ப நான் விட்டுருவேனா என்ன எனக்கு ரொமான்ஸ் பண்ணி மக்கள் மனசை ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்க பாக்குறேன் என்னைக்கா இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் நாய் நாய் தான் உன் இடத்துல இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்பா இப்ப வரவங்க பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க ஹீரோயினோட ட்வின் சிஸ்டரா என்ன மாதிரி பேசினமா அச்சு பிழை இல்லாம ஒண்ணு விடாம நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா ஒரு பூ மாதிரி இருக்கு ஆனா மோந்து பார்த்தா சாப்காடைய விட நாத்து அளவுக்கு கேவலமான உன்னோட நினப்புகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறா இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணி

அஞ்சு வருஷம் அந்த வாய்ப்பு இவளுக்கு கிடைக்கலன்றதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் பிளான் பண்ணி இவங்க தான் வரவிடலன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா மக்கள் எப்பவுமே ஏன் தான் இந்த மாதிரி உருப்படாத அவங்களை பாப்புலர் பண்ணி விடுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா அந்த ஃப்ரெண்டு ஈரேன் அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு இன் கேஸ் நான் வரலன்னா அவ உன்ன போர்ஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்லயே கலந்துக்க விடாம கூட பண்ணிருப்பா இந்த அளவுக்கு பேக்காவா இருப்பேன் திட்டுவா இல்ல அவங்க அந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாதுக்கா ஏதோ கொஞ்சம் கோவமா இருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போறேன்னு வந்து கிளம்பி போறா போறப்ப கூட அந்த ஒயிட் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போறா அவ சொன்னால ரெட் எடுக்கவே இல்ல ஹீரோன் ஃப்ரெண்டு அட்லீஸ்ட் நீ வந்தி வந்ததுனாலதான் கொஞ்சம் அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை போகட்ட முடிஞ்சிச்சு இல்லன்னா நாங்க இன்னும் கஷ்டம் தான் பட்டுட்டு போனுவாங்க ஹீரோயின் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸே பாத்துட்டு இருக்கா அந்த கூட இருக்கவங்க என்னன்னு கேட்டா இல்ல என் தங்கச்சி ரொம்ப வெறுப்பேத்திட்டாளா அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு என் மனசு கிடந்து தவிச்சிட்டு கிடக்கு கத்து கொடுத்துடலாமு கேக்குறா அவளுக்கு அங்க போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க எங்க இன்னும் மூணாவதா வர வேண்டிய பொண்ணு வரக்கானுமே பாத்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் அதே ரெட் ட்ரெஸ்ல வரா இவ வேகமா வந்துட்டு நான் தான் ரெட்டு போட கூடாதுன்னு சொன்னல எதுக்கு ரெட்டு போட்டு வந்தான்னு கேக்குறா நான் என்ன பண்றது எங்க அக்கா தெரியாம அதுல புல்லா காஃபியை ஊத்தி விட்டா அதனால தான் வேற ஆப்ஷனே இல்லாம நான் இதை போட வேண்டியதா ஆயிடுச்சுன்னு அவ நீ வேணும் தானே பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும் நீ வேணும் தான் பண்ணேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அப்படியே மாட்டிட்டு வருவா என்னாச்சு ஆச்சு எதனா பிரச்சனையான்னு சுத்தி இருக்கவங்க கேட்டோடனே ஒன்னும் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின கட்டி அவளோட இடுப்புலயே கிழ்றா டேரக்டர் என்ன சொல்லிடுறாங்க மேடம் நீங்க போயிட்டு நடுவுல நில்லுங்க நீங்க ரெண்டு பேர் சேருக்கு பின்னாடி நில்லுங்க ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்களே அதனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் முடியாது இவங்க தான் பார்க்க லுக்கா இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் அந்த சேர்ல உட்கார வச்சிடுறாங்க ஹீரோயின்க்கு சந்தோஷம் கொள்ளவே இல்ல அப்பயும் சும்மா இல்லாம கையை பின்னாடி கொண்டு வந்து ஹீரோயின முதுகுலே கிழ்றா அந்த போட்டோ ஒழுங்கா வெளுக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினோட தங்கச்சி என்னாச்சி எங்க போனாங்க இவங்க என்ன ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லிட்டு என்னன்னே தெரியலன்னு பாத்துட்டு இருப்பா யாரோ ஒரு தொப்பி போட்ட மனுஷன் வந்துட்டு அந்த இடத்துல இவ்வளவு தள்ளி விடுறாங்க மண்டையிலேயே சரியான அடிபட்டு அங்க வந்து கீழே விழுறா அது யாரு என்னங்கிறது தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு தான் அவளை ஆம்புலன்ஸ் கேத்தி அனுப்புறாங்க ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு அவளுக்கு அவளுக்கு என்னாச்சு அவளுக்குன்னு பதறிட்டு இருப்பா தெரிஞ்சு படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு இவளும் கூடவே வருவா அவங்க ஃப்ரெண்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைம் நீ விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அவங்க உனக்கு பதில வேற ஆள் பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஈரன் இல்ல எனக்கு புரியல அதுக்காக என் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அவளை பார்க்காம நான் வரணும்னு சொல்றீங்களான்னு இந்த வாய்ப்புக்காக அவ எவ்வளவு போராடி இருக்கா தெரியுமா இப்போதான் அவளுக்கான ஒரு டைம் லைன் கிடைச்சிருக்கு இந்த இடத்த விட்டு அவ வந்தானா நாளை பின்ன அவ உயிர் பொழிச்சு வந்தாலுமே இதை நினைச்சு நினைச்சு அவ தினம் தினம் பண்ணுவா அவங்க கூட கான்ட்ராக்ட் வர போட்டிருக்கோம் அந்த கான்ட்ராக்ட ப்ரீச் பண்ணதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்றது இல்லாம இவள பிளாக் லிஸ்ட் பண்ணிருவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இவ ஒர்க்கே பார்க்க முடியாது அதனாலதான் சொல்றேன் ப்ளீஸ் அவளுக்கு பதில நீ தான் இதை நடிச்சு முடிச்சாகணுங்கிறா ஏண்டி எனக்கு நடிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் எப்படி அவளுக்கு பதில நடிக்க முடியும் இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறா நடிப்புங்கிறது ஒரு கலை எனக்கு நல்லாவே புரியுது எவ்வளவு அழகா இப்ப கொஞ்ச நேரம் அவளுக்கு பதில நீ மெயின்டைன் பண்ணியோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் தான் மூணே மூணு நாள் தான் அது வரைக்கும் மேனேஜ் பண்ணினா போதும் அதுக்கப்புறம் அவ வந்துருவான்னு சொல்லுவாங்க ஈரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேரம் டேரக்டர் வந்துட்டாரு என்ன மேடம் அங்க போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தோம் நீங்க பாட்டு இங்க வந்து நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஒரு பிரச்சனை வேற வந்திருக்கு உங்க கூட நடிக்க வேண்டிய பார்ட்னர் என்ன சொல்றாரு இப்ப திடீர்னு என்னால நடிக்க முடியாதுங்கிறாரு அதனால உங்களையும் சேர்த்து வளர்க்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரேன் அப்ப எனக்கு பார்ட்னர் ஒருத்தர் கடிச்சிட்டா நான் இத கண்டினியூ அதுக்கு ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா கண்டினியூ பண்ணலாம் ஆனா அவர் தான் ஒத்துக்க அதுக்கு நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறா இப்பதான் நம்ம கதையோட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹீரோ வந்து எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி ஒரு பேமஸ் சிஇஓ தான் அவர் யாரோ பாக்குறதுக்காக வந்திருக்காரு ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இவ கூட பார்ட்னரா பண்ண வேண்டியவ இருக்கா அவன் எந்த அட்ரஸ்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் தான் நீ பேச வேண்டிய டைலாக்னு சொல்றாங்க இன் கேஸ் அவன் நடிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கோ அவன் கைய காலை உடச்சாச்சு நான் நடிக்க தான் ஆகணும் ஏன்னா எனக்கு நல்லா புரியுது இந்த அழகி தேவி போட்டு வச்ச பிளான் தான் இதுன்னு அது எப்படி அவ பேச்ச கட்டி இவன் நடிக்காம போவான் என் தங்கச்சி வேணா அவன் ரிஜெக்ட் பண்ணலாம் என்ன ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பே இல்ல நான் பேசுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர அவங்க ஃப்ரெண்டு நீ சாதிச்சிருவா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயின் அங்க இருக்க

அவனை பார்த்த உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுறது அவனுக்கும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுது அப்பதான் ப்ரீவியஸா நடந்த ஒரு பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க ஹீரோயினோட ஹை ஸ்கூல் கிரஷே தலைவர் தான் இவ போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணி லெட்டர் குடுக்கற அத வாங்காம ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருப்பான் இவள சிம்பாலிக்கா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கான் இப்போ கரண்ட்ல நீங்க குடுக்கற காசு ரொம்ப கம்மியா உங்களுக்கே தோணலையான்னு கேக்குறான் ஹீரோயினே அவனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல ஹீரோயின் கிட்ட நீங்க குடுக்கற அமௌண்ட் கொஞ்சம் அல்பியா இருக்குங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னுவா ஹீரோயின் வச்சு கண்ணெடுக்காம பார்த்துட்டே இருக்கா ஹீரோ என்ன ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி எங்க மீட் பண்ணிருக்கோமான்னு கேக்குறான் ஹீரன் முகத்தை மறைச்சுக்கிட்டு இல்லையே நம்ம எங்க மீட் பண்ணிருக்கோம் மீட் பண்ணிருக்கோம் சொல்லி அங்க இருந்து எஸ்கே போய் ஓடிடுறா அப்படி பார்த்தா ஹீரோக்கு ஞாபகம் இல்ல போல அவ போனதுக்கு அப்புறமா தான் ஈரன் மீட் பண்ண வந்தா அந்த ஒரிஜினல் கேரக்டர் காமிக்கிறாங்க ஆக்சுவலி அந்த பையனோட அண்ணன் தான் ஹீரோ என்ன ஆச்சுன்னா நீங்களே என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க இதெல்லாம் முக்கியமான விஷயமானு கேக்குறான் ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம அந்த பைலே தட்டி எதுவும் யோசிச்சுட்டு கிடைக்கான் ஈரன் ஐயோ எனக்கு இந்த நடிப்போம் வேணா இந்த வேலையை வேணா நான் கிளம்புறேன்னு சொல்லி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டு இருப்பா இப்ப என்னடி பிரச்சனைன்னு அவங்க பிரச்சனை நான்

சொல்றதே தெரியாம தெரியாம அடிச்சு போய் நிக்கிறாங்க ஹீரோயின் பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் என்ன என்ன நினைச்சிருப்பான் இது ஒரு ஆம்பள பொறுக்கின்ல நினைச்சிருப்பான் அப்படி ஒருத்தங்கிட்ட மறுபடியும் என் கூட சேர்ந்து நடின்னு நான் கேட்க முடியுமா எனக்கு மானம் இருக்காது இல்லையா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பலான்னு பாப்பா அவங்க ஃப்ரெண்டு சரி ஏதோ அறியாத வயசுல பண்ணிவிட்ட பிள்ள அவன் என்ன நினைச்சிருப்பான் சரி நம்ம ரொம்ப கிரஷ் இல்லையா அதனால அவளோட ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி வழியில எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கான்னு அவன் நினைச்சிருப்பான் அதுக்கு ஓ அப்படிங்களா சரி நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் அதுக்கு அவன் என்ன நினைச்சிருப்பான்னு சொல்றீங்களான்னு கேக்குறா என்ன பண்ணிருக்கானா ஒரு பையன் கொண்டு போயிட்டு அதே லெட்டர் காப்பி அடிச்சு குடுத்து இந்த பாரு இதெல்லாமே சும்மா விளையாட்டுக்கு சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு அவனை கட்டி பிடிச்சிருக்கா மறுபடியும் பக்கத்துல ஒரு பையன் பால் விளையாடிட்டு இருப்பான் ஏ இரா உனக்கு ஒரு லெட்டர் வச்சிருக்கேன் இரா இரான்னு அவனை கூப்பிட்டு இருப்பான் அவன் இவ கிட்ட இருந்து தெரிச்சு ஓடிட்டான் அவங்க ஃப்ரெண்டு இல்ல உண்மையாவே இது ரொம்ப கேவலமான ஐடியா தான் உனக்கு அசிங்கமாவே இல்ல எதுக்கு போற வரவன் எல்லாம் கட்டி ஆமா பின்ன நான் அவனை மட்டும் கட்டி பிடிச்சா நான் ரொம்ப கேவலமானவன் நினைப்பான்ல அதனாலதான் போற வரவங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சேன் இது ஜஸ்ட் ஒரு ஜோக்குன்னு எடுத்துப்பானேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உங்க அளவுக்கு புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லமா தெரியுமா சரி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலன்னு கேக்குறாங்க ஹீரோயின் அவனோட கிளாஸ் ரூம்ல போய் பாக்குறான் அவன் இல்ல வெளில ஒரு அண்ணா வருவாங்க அந்த அண்ணா கிட்ட அவன் எங்க காணுமேன்னு கேக்குறா அந்த அண்ணா அவன் வேற ஸ்கூலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான் அவன் இங்கே இல்லன்றாங்க அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டாங்க அடிப்பாவி ஒரு பயண ராத்திரியோட ராத்திரியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓடுற அளவுக்கு பண்ணி விட்டு இந்த அளவுக்கு கேவலமா யாரும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலன்னு எதுக்கு இதை விட பெரிய கூத்து என்ன இவ்வளவு அக்கிரமத்தையும் அந்த பையனுக்கு பண்ணிட்டு இப்ப அவங்கிட்டே போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கப்பலா நடிக்கலான்னு கான்ட்ராக்ட் பேப்பர் பேப்பரை சப்மிட் பண்ணிருக்கேன் இதை விட கேவலம் வேற எதுனா இருக்குமா என்னன்னு சொல்லி கிளம்பலான்னு பாப்பா அவங்க இதை விட கேவலம் இருக்க வாய்ப்பே இல்லதான் சரிவா ரெண்டு பேரும் சேர்ந்தே பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப கரெக்டா டேரக்டர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் பேரா வர்றதுக்கு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலாமா அவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்காங்க அதனால ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சின்ன ஆக்ட் மட்டும் போட்டு அங்க வந்து கிளம்பி போற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு கொஞ்சம் சேடா தான் இருக்குங்கிறாங்க இதுவா சேட் நியூஸ் நீ ஒரு குட் நியூஸ் தான் சொல்லிருக்கேன் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா நீரேன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க ஒன்பதே சொல்லிட்டே வர்றாரு இங்க பாருமா நீ குடுக்கிற ரியாக்சன்ல மக்கள் கண்ல இருந்து தண்ணியே வந்து பாவம் இந்த பிள்ளை ஒரு பேர் கூட கிடைக்கலன்னு சொல்லி அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண சரியானு சொல்லி கூப்பிட்டு போறாங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த பொண்ணு ஓகே சொல்றதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான் செகண்ட் பேருங்கிறது இந்த பேமஸா இருந்தாலே ஆறு மில்லியன் அவ்வளவுதான் கூப்பிட்டு விட்டு இருக்காங்க அவ வந்து நின்னு அவ கூட போட்டி போடுறதுக்கு ரெண்டு பயிலும் வந்திருக்கானுங்க நான் தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பேன் நான் தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பேன்னு ஆனாலும் அவளோட ஏக்கம் எங்கன்னா ஹீரோயின்க்கு வர வேண்டிய ஒருத்தர் இருந்தாலும் அவன் ஏன் எனக்கு வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின் மட்டும் பாவ தனியா வந்து நிக்கிறா இவ தனியா நிக்கிறா இவளுக்கு மத்தியில ரெண்டு பசங்க இருக்காங்களேன்னு அதுல ஒரு பையனை ஓகே பண்ணிட்டா ஹீரோ ஹீரோயின் நடிக்க சொல்றாங்க ஹீரோ நான் என்ன பாவம் பண்ணேன் என்ன மட்டும் ஏன் யாருக்குமே பிடிக்கல இந்த மாதிரி கொடுமையினோட எதிரி கூட வரக்கூடாது பரவாயில்ல இந்த ஷோவை விட்டு நான் விலகுறேன்னுவா இல்ல உனக்கு பேரா நான் இருக்கேன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறான் அவனை பார்த்தோன்னே எல்லாரும் ஏய் இவ்வளவு பெரிய ஆளா இவ்வளவு பெரிய ஆளாங்கிறாங்க ஹீரோ ஏதோ ஒரு கம்பெனியோட பிரசிடென்டா சரி அப்ப நீங்க அவங்க கூட பேரா பண்றீங்களான்னு கேக்குறாங்க ஹீரோயினை பார்த்து இன்னொருத்த வரா இல்ல நான் அவங்க கூட பேரா பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ டக்குன்னு

வந்து நிக்க மாட்டேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட இல்லன்னா நான் இப்பயே போறேங்கிறா கொடுத்து தொலைறேன் இப்ப நிறைய அது போதும்னவே எக்ஸ்ட்ரா இருக்க ஆள் அமிச்சு வச்சிருக்காங்க இவங்களுக்கு சின்னதா ஒரு கேம்பிங் மாதிரி போட்டு அந்த இடத்துல ஷூட் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க ஈரனோட தங்கச்சிக்கு தலையில பலமா அடிபட்டுருக்கு இருக்கு ஆனா உயிர் பொழைச்சுக்கிட்டா இப்பதைக்கு கோமால தான் இருக்கான்னு சொல்லி ஈரனோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்க கால் பண்ணி இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க இவங்களும் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வந்துருவா வந்துருவா திரும்பி பார்ப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா போறத பாத்தோம்னா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இந்த மூணு கப்பலும் ஒன்னா உட்காந்து டைம் ஸ்பெண்ட்

என்னால பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோன் கிஸ் பண்ணிடுறான் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு கரெக்டா ஹீரன் வந்து பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே ஹீரோனே ஷாக்கிங்ல இருப்பா ஹீரோ நான் ஃப்ரீயா நினைச்சியா இதுக்கு பத்தாயிரம் ஹீரன் தெரியுமே நீ ஒரு அல்பம் மேல கை போட்டா கூட காசு கேப்பேன்னு நான் ஒரு கிருக்க சின்னவா ஏன் வேற எதுனா எதிர்பார்த்தேன்னு உங்ககிட்ட வேற என்ன மகராசா எதிர்பார்க்க முடியும் வேற என்ன எதிர்பார்க்க இருக்குன்னு சொல்லி கத்தலாம் வருவா உங்க ஃப்ரெண்ட் சிக்னல் தராங்க பிளீஸ் கத்தி கிட்டி தயவு செஞ்சு மானத்தை வாங்கிடாதனு உங்க ஃப்ரெண்ட் பார்த்தோன்னே அவங்க கூட பேசுறதுக்காக அங்க இருந்து எழுந்து வந்துட்டா அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றா அவங்க ஃப்ரெண்ட் பிளீஸ் நீ தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் மேனேஜ் பண்ணி ஆக்ட் பண்ணனு வச்சுக்கோ தங்கச்சி உடம்பு தெரிய உடனே பயங்கரமா சந்தோஷப்படுவா இந்த விஷயத்த கேள்விப்பட்டேன்னு சொல்லுவா ஆஹ் அவ சந்தோஷப்படுவா ஆல்ரெடி ஒரே நாளில் அவன் என்கிட்ட வந்து

வைக்க போறேன் நான் எல்லாம் பக்கவா நடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி போய் கார்ல உட்கார்றா ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கார்ல தான் டிராவல் பண்ணி வரணும் அப்படியே படப்படுத்து போகுது இவ ஒன்னு பண்ணு நினைக்கிறா அங்க ஒன்னு நடக்குது ஹீரோ நீ ஏன் ரொம்ப நர்வஸா இருக்க எனக்கு இன்னமும் நான் எங்கயோ மாதிரியே ஃபீல் ஆகுது என்னோட ஹை ஸ்கூல் முடிச்ச உடனே நான் டைரக்டா கிளம்பி அப்ரோட் போய் படிக்க போயிட்டேன் அதுக்கப்புறமா நான் இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்கேன் ஆனா உன்னை மட்டும் ஏன் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல நீ எங்க படிச்சேன்னு கேக்குறான் ஹீரோ ஐயோ அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கும் நம்ம ஊர்ல அதனால மேபி பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது என்னமோ என்னெல்லாம் பாத்துருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சமாளிச்சிருவா கடைசியா அவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டாங்க அங்க வந்த உடனே ஹீரோ கிட்ட வருவா இவளுக்கு ஒரு மாதிரி வடவெடுத்து போயிருது என்னன்னு கேட்டா இல்ல சீட் பெல்ட் எடுத்து விட்டுதான் வந்தேன்னு சொல்லி அதை எடுத்து விட்டு அடுத்த செகண்ட் அங்க இருந்து தெரிச்சு கிடிச்சு உள்ள ஓடிட்டா அவ ஓடுறது இந்த வில்லி பாக்குற வில்லிக்கு பயங்கரமா காண்டாகுது அவ கூட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட இவ எப்படி இந்த ஷோக்கு ஃபர்ஸ்ட் வரலாம் இவ வரக்கூடாதுன்னு தானே நான் அவங்க கிட்ட பணம் கொடுத்து வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய ஆள் இவளுக்காக என் கூட வந்து நடிக்கணும் ஏதோ ஒன்னு தப்பாவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு அவர் வந்ததுல இருந்து எல்லா டைம்லேயும் அவளுக்கே தான் கிடைக்குது நான் தான் எல்லா இடத்துலயும் பிரபலமா தெரியணும் அவ எனக்கு டம்மியா மட்டும் தான் தெரியணும் அதுக்கேத்த ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் போட்டு கொடுக்குறா ஹீரோ அங்க இருந்து வரப்ப ஒரிஜினலா ஹீரோயின் கூட நடிக்க வேண்டிய மாதிரி இல்லையா ஹீரோட தம்பி அவன் வரா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீ எதுக்கு தேவையில்லாம இதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையவே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டியோன்னு கேக்குறா இது உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தினதுக்கு எனக்கு எதுக்கு லவ் பத்தி எல்லாம் தெரியணும்னு சொல்லி லவ் பத்தி தப்பா பேசுறான் ஹீரோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னோட கிரெடிட் கார்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் உன்ன மாதிரி ஒரு ரூபாய் கிடைக்காது பாத்துக்கோ மாட்டி விடுவேன் நான் அதை பத்தி எல்லாம் பேசுறேன் நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் வீட்லயே ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சுட்டா இல்லையா அவங்க அசிஸ்டன்ட் சிக்னல் கொடுத்துட்டு இப்ப மேக்கப் போடுறதுக்காக போறா அந்த பொருள் எங்க ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாங்களே அதை கொடுங்கன்னு கேக்குறா அவங்க ஐயோ அதை காணும்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பாங்க இங்கதான் இருக்கும் இங்கதான் தேடி பார்க்கணும் இல்ல ஸ்பான்சர்ஸ் சமாளிக்கவே முடியாது நம்ம தான் இங்க எல்லாமே தேடி ஆகணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க ஈரேன் அங்கதான் மேக்கப் போட்டுட்டு இருப்பா அவ பாட்டு கிளம்பி போலான்னு பார்த்தாலும் என்ன நீ எங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா நீ பாட்டு கிளம்பி போனா

உனக்கு தெரியும்ல அம்மன் ஜல்லிக்கு ப்ரோஜனம் உள்ள என்கிட்ட நீ இவளை ஆக்ட் பண்றதுன்னு சொல்லுவா அவ ஏ இன்னும் முன்னாடிலாம் என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசினதே கிடையாது ஆனா இப்ப இவ்ளோ ஓவரால் சீன் போட்டுட்டு கிடக்கு அது ஏன்டா எனக்கு புரியவே மாட்டுது இப்ப நீ உடைச்சதுக்கான காசை நீ எனக்கு குடுத்துதா ஆகணும் காசு கொடுக்க முடியலனா நீ இந்த இடத்துல இருந்து விலகி போய் ஆகணும் இந்த ஷோக்கு நீ வரக்கூடாது இது ரெண்டு தான் உனக்கு ஆப்ஷன் சொல்லுவா ஹீரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன பிரச்சனைன்னு இன்னும் டீட்டெயிலா விசாரிக்கலாம்னு சொல்லி வரா நீங்க ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துல தலையிடுறீங்க என்னோட ப்ரேஸ் லெட்டர் திருடி வச்சிருந்தேன் அதை கேட்டதுக்கு தூக்கி போட்டு அதை உடைச்சிட்டான் அதுக்கான அமௌண்ட் செவன்ட்டி தௌசண்ட் அதை அவ தான் இப்போ கொடுத்தாகணும் என்னோட ஸ்பான்சர்ஸ் கிட்டையும் டேரக்டா போயிட்டு இவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா மட்டும் தான் நான் விடுவே இல்லைன்னா இந்த விஷயத்தை பிராப்ளம் ஆக்குவேன் சொல்லுவா ஹீரோ சரி ஓகே கொடுத்துட்டா போச்சு ஏமா அவங்க கேட்கற காசை கொடுத்துருன்னு சொன்னோன்னே அவ அங்க வந்து கிளம்பி போவா அங்க இருக்க டேபிள தட்டிடுவா டீ லைட்டா கீழே ஊத்திருக்கும் ஹீரோ வாண்டடா அவனோட கோட் எடுத்து அந்த டீல நினைச்சு இங்க பாருங்க இந்த டீ நீங்க தானே இப்ப தள்ளி விட்டீங்க பாருங்க என்னோட ட்ரெஸ்ல ஃபுல்லா ஊத்திக்குச்சு இந்த கோட்டோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பாரிஸ் போயிட்டு தெச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும் ஆனா இந்த கோட்டோட விலை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் போதும் உங்களோட பிரேஸ்லெட்டுக்கான எழுபதாயிரத்தை நாங்க மைனஸ் பண்ணிடுறோம் எக்ஸ்ட்ரா இருக்க ஐம்பதாயிரத்தை நீங்க கொடுங்க ஏதோ சின்ன டிஸ்கவுண்டா நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லவே அவ செம்மையா காண்டாயிட்டா இதெல்லாம் பிளான் பண்ணி தானே பண்றீங்க நான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுங்களா நான் கொடுக்க ரெடி தான் நீங்க உடனே உங்களோட வீ சாட் கொடுங்க ஹீரோ என்னோட வீ சாட் வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நீ அவளுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றா டென்ஷன் ஆயி நான் அனுப்பி விட்டேன் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோ உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இப்படி வந்து ஹெல்ப் பண்ணதுக்குன்னு அதுக்காக காசை நீ நோட்டிக்கலாம்னு பார்க்காத ஐம்பதாயிரத்தை என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடு வீ சாட்ல ஆட் பண்ணிக்கோன்னு இவ்வளவு ஆட் பண்ணிக்கிறா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உக்காந்து புலம்பிட்டு கிடக்கா ஏன்டி மூச்சுட்டா கூட காசு கேக்குறாண்டி இவன் எல்லாத்துக்கும் காசு காசுனா நான் எங்க தான் போக பிச்சைக்காரியா தான் போய் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு அவங்க சரி ஓகே இந்த டென்ஷன் ஆகாத ஸ்வீட் சாப்பிடுன்னு கொடுப்பாங்க எனக்கு ஸ்வீட் ஐட்டம் எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லி அங்க இருக்க ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுறா ஹீரோக்கு காசு அனுப்பி விட்டு அது தெரியாம அவங்க ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் என்னடி ரெண்டு பேரும் ட்வின்ஸ்ங்கறீங்க வேற வேற மாதிரி இருக்கீங்க உனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு ஆனா உன் தங்கச்சிக்கு ஸ்வீட் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எங்க போனாலும் ஸ்வீட் சாப்பிடுவா இங்க இருக்க ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கல பாரு நீ அக்காவும் தங்கச்சியும் வேற வேற ஆளுன்னு இருக்க எல்லாரையும் முட்டா பயில ஆக்கிட்டு இருக்கோம் நம்ம திறமை யாருக்கும் வராதுன்னு சொல்லுவாங்க கரெக்டா ஈரேனும் அதை சென்ட் பண்ணி விட்டுட்டா ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு எடுத்து அதை டிலீட் பண்ணு ட்ரை பண்றாங்க அதுக்குள்ள போனும் சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்காங்க ஈரேன் ஹீரோக்கு தான் அந்த மெசேஜை சென்ட் பண்ணி விட்டுருக்கா ஐயோ என்ன பண்றது தெரியலேன்னு சொல்லி பயங்கரமா பயந்துட்டு இருப்பா அதை டெலீட் பண்ணு பாக்குறதுக்குள்ள போனும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அவங்க ஃப்ரெண்ட் ஐடியா தராங்க எப்படின்னா பேசி மழைப்பி அவன் போன்ல இருக்க மெசேஜை மட்டும் டிலீட் பண்ணி விட்டுருன்னு ஹீரோ என்ன ஹீரோ ரூம் கதவு

ஹீரோ விடிய காலில் மூணு மணிக்கு நீ யாரு கால் பண்ணு கேட்கிறான் அதெல்லாம் ஒரு ரகசியமான பர்சன் சொல்லி கரெக்டா அந்த போனை கண்டுபிடிச்சிட்டா இவளே அவசர அவசரமா எடுத்து ஓபன் பண்ணு பாக்குற பாஸ்வேர்டு இருக்கு ஹீரோ கூட நான் பாஸ்வேர்டு போட்டு தரேன்னு சொல்லி வாங்கி வச்சுப்பான் எங்க இருந்து ஓபன் பண்ணா எடுத்தோட அந்த மெசேஜ் வந்து மாட்டிப்பாளன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன தள்ளுமுள்ள ஏற்படுது ரெண்டு பேரும் அந்த பேட்ல விழுந்துருவாங்க ஹீரோக்கு எம்பாஸ்டா ஃபீல் ஆகுது நீ என்ன பண்ணிட்டு இருக்க எழுந்திருக்க மாட்டியானதுக்கு இல்ல லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா அதனால தான் என்னால உடனே எழுந்திருக்க முடியலன்னு சொல்லி நகர்ந்து போய் அந்த போனை எடுக்கலாம்

என்னோட பேரை சொல்லி ஏதோ சொல்ல வருவான் இறைவன் அங்க இருக்க எதனா ஏட கூடமா சொல்லிட்டு போறேன்னு சொல்லி தலையிலே ஒரு தட்டு தட்டுறான் என்னாச்சு ஆச்சு எதனா பிரச்சனை என்னதுக்கு இல்ல இல்ல கொசு இருந்துச்சு அதை தான் அடிச்சேன் நான் தூங்கணும் இங்க வந்து கிளம்புறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி அனுப்ப ட்ரை பண்றான் இந்த பையன் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ ஒரு வேலை விட்டோன்னே இல்லை இல்லை எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து கிளம்பிடுவான் அவன் எப்படா போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஈரோன் டக்குன்னு குனிஞ்சு அந்த ஃபோன் எடுப்பா கரெக்டாக மறுபடியும் போனவர் ரிட்டன் வந்துட்டான் ஏ ரெண்டு பேரும் உண்மையாகவே லிவிங் டுகெதரில் இருக்கீங்களான்னு கேட்குறான் ஹீரோ நீ என் ஃபோனை வாங்க தான் நீங்கள் வந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்புன்னு சிக்னல் கொடுப்பான் ஹீரோனுக்கு வாமிட் வருதுன்னு ரெஸ்ட் ரூம் ஓடிடுவான் அதுக்கப்புறம் ஹீரோன் அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து வந்து போயிட்டு அது என்னங்கறத கிளியரா சொல்லல போக போகதான் மேபி சொல்லுவாங்களா இருக்கும் அந்த கனவு வந்தோடனே துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறா கரெக்டா அவங்க ஃப்ரெண்டு வராங்க என்னாச்சு கெட்ட கனவு கண்டியான் கெட்டதுக்கு ஆமா ரொம்ப ஒஸ்டான கனவுன்னு சொல்ல வருவா அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்டு உன் தங்கச்சிக்கு வேற மெடிக்கல் ஃபீஸ் அதிகமா ஆகிட்டே இருக்கு காசு இல்ல அதனால வேற எதனா சின்ன ஹாஸ்பிட்டல சேர்க்கணும்னு சொல்லுவாங்க ஹீரோயின் என்கிட்ட ஒரு ஒன் லேக் இருக்கு அது ஹீரோக்காக எடுத்து வச்சிருக்கிறது இந்த கேம் ஷோலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோக்கா அந்த காசை கொடுத்துக்கலாம் இப்பதைக்கு நான் அதை கொடுக்குறேன் அதை வச்சு மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவா ஹீரோயின்க்கு அடுத்ததா ஒரு கமர்ஷியல் ஷூட் இருக்கு அதாவது ஒரு பிராண்ட ப்ரமோட் பண்ற மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க இந்த சிலுக்கு ஒரு பக்கம் அதுக்கு குடிச்சு பார்த்துட்டு பயங்கரமா சீன் போட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பின்னாடி ஹீரோயின் காத்துலயே கதை பேசிட்டு கிடக்கா டேரக்டர் யோ உண்மையாவே பைத்தியத்தை கூட்டு வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த பைத்தியக்காரி கிட்ட போன வச்சு நடினா இவ காத்துல கதை பேசிட்டு கிடக்காயா இவள வச்சிட்டு என்னதான் பண்றதோ இந்தாமா உன்ன காத்துல பேசிட்டு இருக்க சொல்லல உண்மையான போன எடுத்து சும்மா காதல வச்சு பேசுற மாதிரி தான் நடிக்க சொன்னோம் அத கொஞ்சம் ஒழுங்கா பண்றியான்னு கேக்குறாங்க சரி ஓகேன்னு மறுபடியும் ரீடேக் போகுது இந்த டைம் ஒழுங்கா பேசிட்டு இருக்கா இந்த சிலுக்கு குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈரோ என்ன கூப்பிடணும் அப்படி இதுதான் ஒரு ஆடு ஹீரோயினை கூப்பிட்ட உடனே பிரேமுக்கு அந்த வாக்குல போறா இப்படியே ஒவ்வொன்றத்துக்கும் மறுபடியும் மறுபடியும் டேக் போயிட்டே இருக்கு லாஸ்டா அந்த ஜூஸ் ஹீரோயின் குடிச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறது விளக்க வாரியா சொல்லணும் ஹீரோயினு குடிச்ச உடனே அது கேவலமா இருக்கு போல அதனால முக ரியாக்சனே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றா ஆனா அந்த ஃபேஸ் ரியாக்சன் மாறினதை எல்லாருமே பார்த்துட்டாங்க டேரக்டருக்கு கடுப்பாயிடுச்சு கழிப்பாயிடுச்சு இல்லமா போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஹீரோயினா அழகி தேவி தான் உட்காந்துருப்பாங்க அழகி தேவி ஏ இது நல்லா இல்லைனாலும் நீ அந்த மாதிரி சீன் எல்லாம் போடக்கூடாது உனக்கு ஆக்டிங்னா ஒரு எழவும் தெரியல நீ எல்லாம் எதுக்கு ஆக்டிங்க்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பா ஹீரோயின் பேச ஆரம்பிக்கும்போது போது கரெக்டா ரெக்கார்ட் ரன் பண்ணிட்டா எனக்கு ஆக்டிங் தெரியாமலாம் இல்ல அந்த ஜூஸ் நீ குடிச்சு பார்த்தல அது எவ்வளவு கேவலமா இருந்துச்சு என்னோட லைஃப்ல இந்த அளவுக்கு ஒஸ்டான ஒரு டேஸ்ட்ல ஒரு ஜூஸ் நான் குடிச்சதே இல்ல அது குடிச்ச உடனே எல்லாரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனும் அதுவா தான் இருக்கும் ஏன் உனக்கு அப்படி தோணலையான்னு கேக்குறா கரெக்டா இவ பேச ஆரம்பிக்கும்போது அந்த ரெக்கார்ட் எடுத்து விட்டுறா எனக்கும் தோணுச்சுதான் அதுக்கு நான் அதை வெளிக்காட்ட முடியுமா என்ன அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நடிக்கிறது மட்டும்தான் நடிப்பு அதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவா சரி ஓகேன்னு மறுபடியும் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இப்ப ஹீரோயின் குடிச்சு பார்த்துட்டு அதை பத்தின ரிவ்யூ சொல்லணும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு அப்படிலாம் போய் சொல்லணும் அவ சொல்ல வரதுக்குள்ள இவ இப்ப ரெக்கார்ட் பண்ணா இல்லையா அதை ஸ்பீக்கர்ல போட்டு விட்டா அந்த பிராண்டோட ஸ்பான்சர்லாம் அந்த இடத்துல தான் இருக்காங்க அதை கேட்டோன்னு அந்த ஸ்பான்சருக்கு பயங்கரமா காண்டாயிடுச்சு என்ன வேணும்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களான்னு தனியா டேரக்டர் கூப்பிட்டு போயிட்டு இதுக்கு மேல இந்த பொண்ணு இந்த ஷோல இருக்க கூடாது எவ்வளவு திமிர் இருக்கும் நாங்க ஸ்பான்சர்ஸா இருக்கும் எங்க எதிர்க்கவே என்னோட பிராண்ட் ப்ராடக்ட் இந்த அளவுக்கு எதுக்கு கேவலப்படுத்திருக்கா இவ இதுக்கு மேல இதுல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஹீரன் எவ்ளோ எக்ஸ்கியூஸ் கேக்குறா இல்ல சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதை குடிச்சு பார்த்தோன்னே அது டேஸ்ட் எப்படி இருக்கோ அதை பத்தி நான் நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் கேக்குறபடி நான் பேசல வேற யாரோ வேணும்னு என்ன ட்ராப்ல சிக்க வச்சுட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு மேல நான் அப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்லுவா அவரு இங்க பாருப்பா நான் ஸ்பான்சர் நான் சொல்றதா கேட்கணும் இந்த பொண்ணு இதுக்கு மேல இருந்துச்சுன்னா நாங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டோம் நீங்க தான் இதுக்கு மேல முடிவு எடுக்கணுங்கிறாங்க கரெக்டா ஹீரோ வந்துட்டா நீ ஸ்பான்சர் பண்ணாட்டி போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் மேன் அவனுக்குள்ளே தேவையில்லாமல் எதுக்கு ஒரு ஆக்ட்ரஸ்னால பிரச்சனை வரணுங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அவள் எனக்கு பேராக இருக்கவ நான் மட்டும்தான் அவளை சப்போர்ட் பண்ண முடியும் இங்கே வேற யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது இங்கே இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்பான்சர் நான் தான் எங்கள் ஹோட்டலையே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அதனால அவள் என் கூட பேர் பண்றவ அவள் எங்கேயும் போகமாட்டா அவள் என் தான் இருப்பான்னு சொல்லுவான் அவர் இங்கே பாருங்க என்னை பகச்சிக்க போறீங்களா நாளை பின்ன உங்களுக்கு என்னோட ஹெல்ப்லாம் தேவைப்படும் நம்ம பிஸ்னஸ் மேன்ஸ் நம்ம ஏன் இப்படிலாம் சீப்பாக இறங்கணும்னு சொல்லுவார் ஹீரோ சரி ஓகே அவள் உண்மையாவே இந்த கான்ட்ராக்ட் விட்டு போய் தான் ஆகணும்னா எனக்கு நீங்கள் பே பண்ணி தான்

இல்லனா இந்த ஒட்டுமொத்த ஷோவுமே ஸ்பாயில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு அதுக்கு இல்ல ஹீரன் இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்களா வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா ஹீரோ இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இந்த ஷோல இல்லனா நம்ம ரெண்டு பேரோட கான்ட்ராக்ட்டுமே இல்லன்னு தான அர்த்தம் அந்த கான்ட்ராக்ட்டின் பேர்ல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்து தான் ஆகணும் இல்லனா நானே ஷோல இல்ல நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவா எல்லாத்தையும் பணத் ரீதியிலேயே யோசி

சொல்றா ஹீரோயின் என்னை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்க்கும் பேச்சு வாங்க வச்ச உன்ன மாதிரி கேட்டுக்கிட்ட ஜென்மத்துக்காக நான் அவரை விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன்னு கேக்குறா அடுத்த மூணு நாளுக்கு தானே ஒன்னு சும்மா விட்டு தர தேவை நான் அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பே பண்ணிடுறேன் ஃபைவ் லேக் ஓகேவான்னு கேக்குறா ஹீரோயின் இல்ல காசு பத்தி ஒன்னும் இல்லன்னு சரி ஓகே ஒன் மில்லியன் இதுக்கு மேல எதுவும் பேசாத இந்த மூணு நாள் ஷூட் முடிஞ்ச உடனே நான் ஃபுல் அமௌண்ட் உங்க கையில ஒப்படைச்சிடுவேன் அதுக்கு முன்னாடி பாதி அமௌண்ட் மட்டும் குடுக்குறேங்கிறா பண ஆசை யாரை விட்டுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நெக்ஸ்ட் டே டேரக்டர் கூப்பிட்டு உண்மையாவே உங்களுக்கு அவங்க தான் பேரா வேற யாருமே சேஞ்ச் பண்ண மாட்டீங்களா இன் கேஸ் அவங்க சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க ஹீரோ நான் கூட மனசு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம்ப்பா அந்த பொண்ணு கண்டிப்பா பண்ணாதுன்னு சொல்லி அங்க வந்து பாக்குறேன் பார்த்தா ஹீரோயின் ஹீரோட தம்பி கூடவே பேர் ஆகி நின்னுட்டு இருக்கா ஹீரோக்கு இவ கூட பேர் பண்றது ஒரு பக்கம் செம்ம வெறுப்பா இருக்குன்னா அவங்க தம்பி கூட ஹீரோயின் பேர் இருக்கிறது இன்னும் பயங்கரமா வெறுப்பா இருக்கு அவங்க தம்பியை கூப்பிட்டு அவ்வளவுதான் இந்த ஷோவே நடக்காது நான் விலக போறேன் நீயும் விலகிதான் ஆகணும்ன்ற அவங்க தம்பி யோ அந்த பொண்ணு பொண்ணுதான் என்ன சூஸ் பண்ணுச்சு அவ ஒருத்திக்காக இந்த ஷோவே விளக்குறது உனக்கு தப்பா தோணலையான்னு சொல்லி கேட்டுட்டு

பண்றேன் அந்த பொண்ணை அப்போ விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாப்ப நான் யோசிக்கிறது கரெக்ட்னா அந்த பொண்ணு தான் இவளான்னு கேட்டதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறான் அப்போ தான் ஃபிளாஷ் பேக்கே யோசித்து பாக்குறாங்க அந்த லெட்டரை ஹீரெயின் கொடுத்துருப்பா இல்லையா இவன் வாங்காதது கொஞ்சம் தயக்கத்தில் வாங்காமல் இருந்திருப்பான் அடுத்த செகண்ட் அந்த பேக்கு தப்பாக புரிஞ்சுட்டு அதை தூக்கி போட்டிருக்கு இவன் அந்த லெட்டருக்காக கீழே வந்து பாக்குறப்ப அந்த லெட்டர் தண்ணியில விழுந்து அதுல இருக்க எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு இவன் ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருப்பான் ஹீரெயின் போற வரை எல்லாரையும் கட்டிபுடிச்சி லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா அதையும் பார்க்கறவன் ஏன் இப்படி பண்ணிட்டு

இருக்கிறேன் ஆனால் நாளையிலேருந்து எல்லாரும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பேர் ஆகலாங்கிறது தான் ரூல் உன்னோட விருப்பம் இதுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹீரோயின் கூட வேற யாருன்னா பேர் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான் இந்த தம்பி கிட்ட காசு கொடுத்து ஹீரோயின் கிட்ட நான் வர முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி விட்டுருக்கான் இப்போ ஹீரோயின்க்கு வேற ஆப்ஷனே இல்லை ஹீரோ கூட போய் தான் குக் பண்ணி ஆகணும் ஏன்னா இவ தனியாக இருக்க காரணத்தினால இவன் நாம கூட இன்ட்ராக்ட் ஆகவே கூடாது ஆனால் அவள் பணத்தில் பாதி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு யாருக்கும் மெசேஜ் அனுப்பி விடுறான் அவனே உன்னை பார்த்தாகணும்னு இங்கே வில்லி ஹீரோ ஈரோ கிட்ட எவ்வளவுதான் நயந்துக்கணும் ட்ரை பண்ணாலும் ஹீரோ ஒரு பொருட்டா கூட அவளை மதிக்கவே இல்ல கரெக்டா ஹீரோயின் வர ஆனா வரும்போது கூட ஒரு பையனை கூட்டிட்டு வரான் இந்த பையன் யாருன்னா ஹைஸ்கூல்ல ஹீரோயின் இந்த பையன் கிட்டயும் ஒரு லெட்டர் கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு ஓடி இருப்பா இந்த பையன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பையனுக்கு ஹீரோயினை பத்தி டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும் ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு தான் இவங்க நடிச்சிட்டு இருக்கான்னு கூட தெரியும் அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ற விதமா வரா ஹீரோக்கு அந்த பையனை கண்ணாலே பிடிக்கல ஏன்னா ஹீரோயின் அவனையும் கட்டி பிடிச்சிட்டு ஓடினால அந்த காரணத்தினால பிடிக்கல போல ரெண்டு பேரும் அங்கேயும் சண்டை பிடிச்சிட்டே தான் இவங்க ஒரு டிஷ் குக் பண்ணனும் அவங்க ஒரு டிஷ் குக் பண்ணனும் அதுதான் இவங்களுக்கான டாஸ்க் இந்த குக்கிங் செஷன் செம சிரிப்பா போகும் ஒன் ஹவர் டைம் அதுக்குள்ள ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண சொல்லியிருக்காங்க ஹீரோ சைடுல தான் இந்த பட்டை தூள்னு அதெல்லாம் அவங்க அதிகமா இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க அந்த தூள் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க இவங்க கேக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஹீரோ அவனோட கேக்ல மொத்தமா போட்டுக்கிட்டான் இவங்களுக்கு மில்க் கொடுக்கல அவங்களுக்கு மில்க் கொடுத்துருக்காங்க இதனால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க தெரியல கொஞ்சம் மில்க் கிடைக்குமான்னு கேக் வர்றதுக்குள்ள மடமடன்னு மொத்த மில்கையும் அவங்க குடிச்சிட்டான் ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரோட ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டாங்க அவங்க வந்து சாக்லேட் இன்ஃப்யூஸ் பண்ணி கேக் பண்ணிருக்காங்க ஆனா ட்விஸ்ட் என்னன்னா ரெண்டு குரூப்பும் அவங்க செஞ்சதை மாத்தி மாத்தி டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஹீரோயின்க்கு வந்து சாக்லேட்னாலே உயிர் போற அளவுக்கான அலர்ஜி அவ என்ன பண்றது தெரியாம பயங்கரமா பயந்துட்டு இருப்பா வில்லி வேற சாப்பிட சொல்லி ஒரு கேக் பீஸ குடுப்பா பக்கத்துல இருக்கவருக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோயின்க்கு அலர்ஜி இருக்குன்னு அதனால மொத்த கேக்கி நான் மட்டும் சாப்பிடுறேன் பரவாயில்லன்னு சொல்லி பிடிங்கி சாப்பிடுவாரு இதுல என்ன இருக்கு நீ சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோயின்க்கு அவளே எடுத்து ஊட்டி விடுவாரா கரெக்டா ஹீரோ ஓடி வந்து அவளை கிஸ் பண்ணி அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுருவானா ஹீரோ கிஸ் பண்ணிடுவாள் ஹீரோ என்ன இப்படி பண்ணி போட்டீங்க அப்படின்னு கேக்குறா ஹீரோ உனக்கு பிடிக்கலையா நான் கொடுத்த கிச நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்றா ஹீரோன் உன்னை யார் இப்ப ரிட்டன் எடுக்க சொன்னான்னு சொல்லி இவ்வளவு வந்து கிஸ் பண்றா எல்லாரும் எவ்வளவு கியூட் கப்புல்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயின் கூட இருக்கா அந்த பையன் சின்ன வயசுல இருந்து கூட தானே இருக்கான் அந்த பையன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கப்பல் கடிச்சிட கூடாது உடனே நம்மளோட ஃபேவரட் கப்பல் அப்படி இப்படின்னு போக ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா அப்படின்னு அவர் பாட்டு கத்திட்டு இருப்பாரு ஏன்னா ஹீரோயின் மேல இவர் இவருக்கு ஒரு கிரஷ் இருக்கு இப்ப ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் உன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன்னு சொல்லிடுறா திட்டவட்டமா இவரு இல்ல என் கேஸ் மேல உனக்கு இப்ப வரைக்கும் அந்த கிரஷ் இருக்கா என்னன்னு கேக்குறாரு ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பப்பிலவ் அதை போயிட்டு இப்ப கொண்டு வர அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவா அவர் ஆமா அதுதான் நல்ல விஷயம் சின்ன வயசுல அவன் மோசமானவனா இருந்திருக்கான் இப்ப இன்னும் மோசமானவனா இருப்பான் அவனெல்லாம் நீ நம்பாத நாளை பின்ன இன் உனக்கு என் மேல காதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணோம்னா நான் டென்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் ஓபன் பண்ணிடுவேன் நீ ஒரு பக்கம் உன்னோட பெட் கிளினிக் ஓபன் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷமா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்றதா நான் உன்ன அந்த கண்ணோட்டத்துல பாக்கமோ இல்ல அந்த கண்ணோட்டத்துல கூடாது நம்ம ரெண்டு பேர் பெஸ்ட் அந்த லிமிட்லயே இருப்போம் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக போயிருக்கான் ஈரோக்கு சில பல போன் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்க அவன் இத்தனை வருஷம் அப்ராட்ல இருந்ததுக்கு காரணமே அதுதான் அது எதனால ஏதுங்கிறது போக போக தெரிய வரும் அதனால டாக்டர் விசிட் பண்ண வந்திருக்கான் அதே ஹாஸ்பிட்டல் சிஸ்டரும்

ஹவுஸ் எடுத்து பார்த்துட்டு இருப்பா அவளுக்குன்னு சில மெமரிஸ்லாம் தோணுது என்னன்னா இவ ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல எவனோ ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரிதான் சிக்கிருக்கா இவள ரேப் பண்ண வந்தவனா என்ன எதுங்கிறது சரியா தெரியல அடுத்தவங்க விஷயத்துல ஏண்டி தலையிடுறேன்னு சொல்லி இவ கழுத்துல ஒரு தட்டு தட்டவே அங்க இருக்கு கம்பியில இடிச்சுக்கிட்டு இவ கீழே விழுந்துட்டு இருக்கா மயங்கி அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து செம்மையா பயந்துட்டு உக்காந்துருப்பா இப்ப பின்னு கூடி யாரும் நடந்து வர மாதிரி தோணுது இவளுக்கு ஒரு நிமிஷத்துல அள்ளு விட்டுருச்சு அங்க இருக்க தொடப்பத்தை எடுத்து ஒரு அடி அடிக்கிறா பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான் ஹீரோ கையில அடி இவளே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து கட்டு போட்டு விடுறா ஹீரோட கையில ஒரு சின்ன கீறல் மாதிரி இருக்கு அது ரொம்ப பெரிய தழும மாதிரி இருக்கு ஹீரோ இந்த காய உங்க கையில எப்ப உருவாச்சுன்னு கேக்குறா ஏன் இதுக்கு முன்னாடி என் கையை பாத்திருக்கேன் என்ன திடீர்னு எப்ப உருவாச்சுன்னு கேக்குற உனக்கு என்ன தெரியுமான்னு கேக்குறான் அவ இல்ல இல்ல உங்களை எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடலான்னு பாப்பா ஹீரோ இல்ல எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு நீ கையில அடிச்சு அடினால சரி பரவாயில்ல நீ போ இருந்தாலும் நான் தனியாவே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நானும் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வர வைக்கிறா அவரு பயங்கரமா கத்துறாரு நீ ஏன் போனே எடுக்கல எவ்வளவு நேரம் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு

எடுத்து போலான்னு பாப்பாரு ஹீரோ போன் எடுத்து காதல வச்சுட்டு ஐயோ தம்பி அதுக்குள்ள நீங்க வந்து அவ்வளவு தூரம் போயிட்டியா இப்ப என் கையில வேற அடிபட்டுருக்குடா நான் தனியா எப்படி வருவேன் தெரியல இந்த மழை டைம்ல டாக்ஸி கூட கிடைக்காது தெரியுமா சரி விடு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி போன வச்சிடறான் ஹீரோ என்னாச்சு உங்க தம்பி போயிட்டான்னு கேக்குறாங்க ஆமா போயிட்டான் பரவாயில்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன் அது எப்படி நீங்க பாத்துப்பீங்க கையில வேற அடிபட்டுருக்கு நாங்களே உங்களை டிராப் பண்றேன்னு சொல்றாங்க இது எல்லாமே ஹீரோட பிளான் தான் போல அவங்க தம்பி பயத்தக்கார நானும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான்டா இருக்கேன் நான் எங்கடா போனேன்னு சொல்லி மறுபடியும் போன் பேசிட்டு திரும்புவான் ஹீரோனோட தங்கச்சி வர

நம்புவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா ஹீரோயின் கார் எடுக்கிறதுக்காக போயிருப்பா ஹீரோ இவரும் மட்டும் தான் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் கேட்டுறாரு நீ நடிக்கிறங்கிறது பச்சையா தெரியுது அவ யாருன்னு ஆல்ரெடி உனக்கு தெரியும் தானே ஏன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க இவன் ஆமா எனக்கு தெரியும் அதுக்கு என்னன்னு கேக்குறான் தெரியும்னா அவகிட்ட சொல்ல வேண்டியதானே ஆறு வருஷம் கடந்து போயிடுச்சு இதுக்கு மேல நீ அவளுக்கு புரிய வச்சு எல்லாமே வேஸ்ட் நான் உன்னோட இடத்த எப்பயோ நான் எடுத்துக்கிட்டேன் அவளோட ரெகுலர் லைஃப்ல ஒரு பார்ட்டாவே நான் அமைஞ்சிட்டேன் என்ன விட்டு அவ ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டா உன்னை பத்தி பாரு எனக்கு ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட்டா தெரியும் அவ்வளவுதான் சொல்லுவாளே கண்டி வேறு எதுவுமே கிடையாது தேவையில்லாம நீ ட்ரை பண்ணாதேன்னு சொல்லுவாங்க ஹீரோ இல்லையே பாத்தா அப்படி தெரியலையே நீங்க ரெண்டு பேரும் கப்புலா இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலைங்கிறா ஆமா அதுவும் உண்மை தான் இப்போ கப்புல் ஆகலை பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆகிடுவோம் ஆனால் உன்னை பற்றி யோசி நீ தான் அவளோட க்ளாஸ் சொல்ற தைரியம் கூட உன்கிட்ட இல்லை ஏன் அவகிட்டேருந்து மறைக்கிற அது தெரிஞ்ச அப்புறம் வரப்போற ஃபைனல் லேண்ட்ஸரை ஏற்றுக்கவும் மனசு இடம் கொடுக்கலல்ல அதுக்காக தானேன்னு ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாள அந்த லெட்டரில் அவள் எழுதி பாத்துட்டு பார்த்துட்டு இல்லையே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனே நான் எதுக்கு உண்ட சொல்லணும்னு சொல்லி மொக்க பண்ணிடுறான் ஹீரோவுக்கு மட்டும் தான் அவ ஏதோ எழுதி கொடுத்திருக்கா இப்ப இவங்க மூணு பேருமே ஒன்னா டிராவல் பண்றாங்க ஹீரோவா அவன் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க அவர் கேட்கிறாரு என்னதான் ஆச்சு திடீர்னு நிக்கே ஒரு மாரி மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஹீரோயின் இல்ல மேபி இந்த மழையினால எனக்கு என்னோட பழைய நினைவுகள் எல்லாமே வந்து இடிக்க ஆரம்பிச்சிருக்கு என்னமோ தெரியல ஆனா நான் ரொம்பவும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா நீ ஏன் தேவையில்லாத விஷயத்தான் தலையிட்டு இருக்க நீ பாட்டு உன்னோட வேலையை பார்க்க வேண்டியதான எதுக்கு மத்தவங்களை காப்பாத்துறேன்னு உன்னோட உயிர

அதோட நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வெளியில வரும்போது ஹீரோயினுக்கு தனியா ஒரு ஃபேன் பட்டாலுமே கூட்டிட்டாங்க ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷமாகிட்டு இருப்பா அதை பார்க்கறப்ப இவளுக்கு செம்மையா வெறி இது ஒன்னு தப்பா இருக்குன்ற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகிட்டு அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் வேற ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்டுறா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க இவ எப்படி சடனா இந்த மாதிரி சேஞ்ச் ஆனான்னு கேக்குறா இவளுக்கு அப்பதான் லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது அவ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாலு வருஷமா அவ கூட ஒரே ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்க அவ ரொம்பவும் வெகுளியா இருப்பாளே கண்டி இவ்ளோ போல்டா இருக்க மாட்டா அப்பயும் எப்பயுமே எல்லாரோட டைம் லைட்டும் அவ பக்கமாதான் இருக்கும் எல்லாரும் அவளையே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க நான் ஒரு பிரபலம் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எதிர்க்கெல்லாம் சாதிச்சு நிக்கணும் தானே இந்த ப்ரோக்ராம்லயே கலந்துகிட்டேன் ஆனா இப்பயுமே அவகிட்ட தோத்து போயிட்டு நான் இன்னும் தோக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க சரி விடுங்க என்ன பண்றது திடீர்னு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு அதை யாரால மாத்த முடியும்னு கேட்டோடனே இவளுக்கு கிடைக்குது திடீர்னு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா ஈரனோட தங்கச்சி டீஸ் பண்ணப்ப ஈரன் வந்து தானே சண்டை பிடிச்சா அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிளாரிஃபை பண்ணு அன்னைக்கு அவளோட பேக்

போகதான் சொல்லி புரிய வைப்பாங்க போல இவங்களுக்கு ஜூஸ கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த ஜூஸ்ல சாக்லேட் இருக்கிறது ஹீரோனுக்கு தெரியாது அதனால லைட்டா கொஞ்சமா மட்டும் குடிக்கிறா அடுத்த கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல இவளால முடியல லைட்டா திணற ஆரம்பிச்சுட்டா சாக்லேட் சாப்பிட்டா இவளுக்கு உடனே அலர்ஜி காட்ட ஆரம்பிச்சிருது கையில தடுப்பு தடுப்பா ஆகுது அங்க இருந்து அலறி பிடிச்சிட்டு இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும்னு சொல்லி கிளம்பி போய் பாக்குறா இவளுக்கு பயங்கரமா அலர்ஜி இருக்கு இவளோட ஃப்ரெண்ட் வந்து ஃபவுண்டேஷன் குடுக்குறாங்க இத சீக்கிரமே அப்ளை பண்ணி கொஞ்சம் கவர் அப் மட்டும் பண்ணிக்கோ இப்பதைக்கு முடியலன்னா வேணா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல லைட்டா ஒரு சிப் தான்

சரி ஓகே உன் பேச்சு கட்டு நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன இதனால பெனிஃபிட் இருக்குன்னு இதை மட்டும் நீ இருக்குற வச்சுக்கோ அதுக்கப்புறமா நான் உன்னை உன் வாழ்க்கையில டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் உன் கூட நான் வந்து எதிர்க்க மாட்டேன் வந்தா செருப்பை கொண்டு அடின்னு சொல்றா சரி ஓகே எக்ஸ்ட்ராவா ஒரு செருப்பை கூடவே வச்சுட்டு சுத்துறன்னு சொல்லி அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுறா இதவே எதிர்பார்க்கவே இல்ல ஈரன் நல்லா திட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பி போறா அவளால முடியல ஒரு மாதிரி மூச்சு எரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ விழ போற நேரம் கரெக்டா ஹீரோ வந்து கட்டி பின்னாடி தான் இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து

நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா எங்களோட கதை வெளில ரிலீஸ் ஆகிடும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பிடிங்கி வச்சிடறாங்க ஆனால் கதையை பற்றி பேசாமல் இந்த தண்ணி வண்டி மாற்றி மாற்றி இவங்க எல்லாருக்கும் சரக்குத்தி கொடுத்து பயங்கரமாக எல்லாருமே போதை ஆகிட்டாங்க அவளோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி மட்டை அங்கேருந்து எழுந்து போயிட்டாங்க ரெஸ்ட் ரூம்க்கு ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டுக்கு முடியல வாமிட் வருதுன்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் போன அடுத்த செகண்ட் இவங்க ரெண்டு பேருமே போதையாக தானே இருக்காங்க அதனால வில்லியோட தொடையை தடவ ஆரம்பிச்சுட்டாம இந்த ரோல் கண்டிப்பாக உனக்கு தான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற மாதிரி சொல்கிறான் இவ ஒரு மாதிரி பயந்துகிட்டு அப்படியே அப்படியே உட்காந்து கிடைக்காலா இல்ல இவ வேலைக்கு ஆக மாட்டா எந்த ரியாக்ஷனும் குடுக்கல அதனால உன் பக்கம் திரும்ப ரச்சல்லு ஹீரோயின தொட வரதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருக்க சரக்கு எடுத்து முகத்துல ஊத்தி விட்டுறா அவன் டைவர்ட் ஆகுறப்ப ஹீரோயின் அவளுக்கு சிக்னல் தரா இங்க இருந்து எழுந்து வெளில போன ஹீரோயின் இங்க இவங்கிட்ட மல்லு கட்டிட்டு இருப்பா அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போனவ ஹீரோவை தான் கூப்பிட்டு வந்திருக்கா ஹீரோ வந்து அந்த ஆள ஒரு எத்து விட்டுட்டு ஹீரோயின பிடிச்சிடறான் ஹீரோயின் அவளோட சொந்த பேரை சொல்லி ஹீரோ இப்ப கூப்பிட்டானா அந்த பேரை கேட்டோன்னே அப்ப ஆல்ரெடி உனக்கு நான் தான் அவனு தெரியுமான்னு கேக்குற ஹீரோ ஒரு மாதிரி பயத்திலேயே

ஹீரோ தானே பெரிய ஸ்பான்சர் இப்ப இவங்க நடத்துற ப்ரோக்ராமுக்கு அந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க இதுல இவங்க இவங்க தான் பேரா பண்ண போறாங்கன்னு அதுல ஹீரோயினோட போட்டோ வருது அது யாரு என்னங்கறத அவங்க தம்பி கிட்ட கேக்குறா அவங்க தம்பி ஹீரோயினோட தங்கச்சி பேர் சொல்றா இது அவளோட பேர் கிடையாதுன்னு சொல்லி யோசிச்சுதான் அவளை மீட் பண்ண வர சொல்லி அந்த இடத்துல அவங்க தம்பிக்கு பதிலா இவன் இருந்திருக்கான் அவ பேசினதை வச்சே கண்டுபிடிச்சிட்டா இது அவதானு இவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறமா நடந்ததுதான் இது எல்லாமே இப்ப ஹீரன் நான் கேக்குறேன்ல பதில் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கா அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு இல்ல சார் அது வந்து அந்த

காப்பாத்தினேங்கிற அந்த சின்ன கன்சர்னால இதை சொல்றேன் பரவாயில்ல தேங்க்ஸ் வச்சுக்கோங்கிறா நடந்ததுலாம் நடந்து போச்சு எல்லாத்தையும் மறந்துடலான்னு ஒன்னு ஓ அந்த அளவுக்கு வந்துட்டியா சரி ஓகே மறந்துடலாங்கிற ஆனா உன்னை நான் என்னைக்குமே வெறுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க போட்டி போட்டி தான் அதை யாராலையும் மாத்த முடியாது உன்னை நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி அப்பயும் பைத்தக்கார்தனமா பேசுறான் ஹீரோன் ரெடி ஆகி லிப்ட்ல ஏறலான்னு பாப்பா உள்ள ஹீரோ இருப்பான் இவளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு ஹீரோ வந்து தான் காப்பாத்தினாங்கிறது மத்த எதுவுமே ஞாபகம் இல்ல போல பாருங்களேன் ரெண்டு பேரும் கோயின்சிடண்டா லிப்ட்ல மீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஹீரோ கோயின்சிடண்ட் ரெண்டு பேரும் ஒரே ஷோக்கு தானே போறோம் அப்ப எப்படி இது கோ இன்சிடன்ட் ஆகும் கரெக்டான டைம்க்கு வரமே என்ன ஆச்சு உனக்கு எதனா உடம்பு முடியலன்னு கேக்குறா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா லைட்டா தலை சுத்துது அவ்வளவுதான் சொல்லுவா ஹீரோ உனக்கு நேத்து பேசினது எதனா ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா ஞாபகம் இருக்கு ஓரளவுக்கு இருக்கு ஏன் வேற எதனா வில்லங்கமா பேசணுமான்னு கேக்குறா ஹீரோ அப்ப உனக்கு ஞாபகம் இல்ல போய் சொல்லி சமாளிக்கிற ஒண்ணும் இல்ல விடுங்கிறா இவ ப்ளீஸ் இன்னும் ஒரு ஒரு வாட்டி சொல்லுங்க நான் ஞாபகப்படுத்திக்கிறா அதை யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிச்சிரும் போல ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேக்குறா இல்ல பரவாயில்லன்னு நான் தான் சொல்லிட்டு தேவையில்ல இதுக்கு மேல நீ ஞாபகப்படுத்திக்க வேணான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் லூசு பையில என்கிட்ட சொல்லாம போயிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் யோசிச்சு மாட்டேனே இப்போ நான் எப்படிதான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி கடுப்புல இருக்கா ஒரு லேடி ரொம்ப ராயலா இறங்கி வராங்க இங்க பாரு ஹீரோயின் இருக்கால நான் அவளை பாக்கணுங்கிறாங்க ஹீரோயின் இருக்க இடத்த சொன்ன உடனே அங்க டைரக்டா போயிட்டு ஹீரோயின் யாருன்னு கேக்குறதுக்குள்ள பள்ளியின் ஒரு அற விட்டுறாங்க ஏன் புருஷனே வளைச்சு போட பாக்குறியான்னு ஹீரோயின் எடு செருப்ப ராஸ்கோல்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விட்டுறா வரும்போதே போட்டோகிராஃபர் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க இவ எவ்வளவு கேவலமானவ தெரியுமா ஏன் புருஷனே வளைச்சு போட பாத்துருக்கா இந்த மட்டமானவளை பத்தி நீங்களே பாருங்கன்னு சொல்லி இந்த ஹீரோயின் கிட்டயும் வில்லி கிட்டே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணால அவனோட கேடு கட்ட பொண்டாட்டி ஆயவ என் புருஷன் தங்கமானவர் இந்த கேடு கட்டவத என் புருஷன் என்னமோ பேசி வளைச்சு போட்டு வச்சிருக்கா இவளோட சுய ரூபத்தை உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னா நான் இந்த இடத்துக்கே கிளம்பி வந்திருக்கேன் எவ்வளவு கேவலமானவ தெரியுமா சொல்லி திட்டுவா ஈரேன் இங்க பாரு மரியாதை இருக்காது உனக்கு உன் புருஷன் தான் கேடு கட்டவன் மானம் கட்டவன் அவங்க கிட்ட போய் பேசி இந்த கதை எல்லாமே வாய்ப்பு கொடுக்குறேன் அப்பாவி பொண்ணுங்களை இந்த மாதிரி அபியூஸ் பண்ண ட்ரை பண்றா அவன் நல்லவனா உனக்கு அசிங்கமாவே இல்லையான்னு ஈரேன் திட்டுறா அவன் விடுற மாதிரியே இல்ல இவ பொய் சொல்ற நம்பாதீங்க இவ கிட்ட அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா

பெட்டர் அவ விதி அவ மாட்டிக்கிட்டா வேற எதுவுமே பண்ணி தப்பிக்க முடியாதுன்னு சொல்றா கேஷுவலா அவ வரலன்னு வந்து டைரக்டர் சொன்ன உடனே எல்லாரும் இன்னும் ஹீரயனை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது இந்த லேடிக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா ஆயிடுச்சு ஹீரோயின் விட்டு கொடுக்காம பேசிட்டே இருக்கா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்து இன்னும் பிராப்ளம் பிரபலமாக்காதே நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அதை பத்து வார்த்தையை எழுத ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் சைலண்டா இரு இது வந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறா ஆனா ஹீரோயின் ஏன் நான் ஏன் வரணும் இப்போ நான் இந்த பொம்பளை சொல்ற பேச்சு கேட்டு அமைதியா பொண்ணுன்னு வச்சுக்கோ இவ சொல்றது உண்மைங்கிறதை நிரூபிச்ச மாதிரி ஆகிடும் இவளுக்கு இன்னும் பதிலடி கொடுத்துட்டு தான் நான் வருவேன் சொல்லி இவ அடப்பிடிப்பா அவங்க எவ்வளவு சொல்லி இவ்ளோ கூட்டிட்டு போலான்னு தான் பாக்குறாங்க இவ சொன்ன மாதிரியா அந்த லேடி இன்னும் ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க ஹீரோ என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறான் இந்த மாதிரி என் புருஷனே வளர்ச்சி போட்டுருக்கான்னு அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நேத்து அந்த இடத்துல நானும் தான் இவ கூட இருந்தேன்னு டாபிக் அப்படியே சேஞ்ச் ஆகுது அந்த லேடி இல்ல நீ போய் சொல்ற நீ இருந்த மாதிரி எந்த போட்டோவுமே இல்லையே நீ எப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க ஆமா இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட நான் இல்லாம உன் புருஷனா இருப்பான் அதனால எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு உன் புருஷன் தான்

போவாரு ஹீரோ ஹீரோ பார்த்து உங்களுக்கு நான் சேர்த்து செய்வான் வெள்ள போய் சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லி மூணு பேரும் வெள்ள கிளம்பி வராங்க மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி தீக்குது ஹீரோயின் போயிட்டு கொடை கொண்டு வந்து குடுக்குறா அவ குடுக்கும் போது யாரோ ஒருத்தர் அங்க மறைஞ்சிருந்து இவங்களை பாக்குறத ஹீரோ நோட் பண்ணிட்டா ஹீரோயின் கிட்ட நீங்க ரெண்டு பேர் சேஃபா இருங்க அவளை விட்டு எங்கேயுமே போவாதரா அவ பக்கத்துலயே இருன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை தேடி போறான் அந்த பர்சன் ஹீரோக்கு கால் பண்ணி பரவாயில்லையடா குட்டி பையன் உனக்கு என்ன இன்னும் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா அப்பதான் ஒரு பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க என்னன்னா ஹீரோ ஹீரோயினை தேடி வந்திருப்பா அந்த லெட்டர் அழிஞ்சிருக்கு இல்லையா அதுல என்னதான் எழுதிருக்கான்னு கேட்கணும்னு சொல்லி சொல்லி வந்திருப்பான் அது இருள் சூழ்ந்த இடம் பயங்கரமா மழை கொட்டிட்டு கிடக்கு அங்க யாரும் இல்லைன்னு நினைச்சு போலான்னு பார்த்தா ஈரனோட புக்கு கரெக்டா என் கையில மாட்டுது இவன் அதனால ஈரனை தேடிட்டு இருக்கான் அப்பதான் ஈரனை ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அந்த அட்டாக் பண்றவன ஹீரோ தடுக்கிறான் பாவம் அதனால ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சு கொண்டுட்டு இருக்கான் நீ குட்டி பையன்டா சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய ஆளு கிட்ட போயிட்டு பொம்ப வச்சுக்கிற இதுக்கு பாடமா காலம் ஃபுல்லா வீட்சாலே கடக்க போறப்பாருன்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா அடிச்சிட்டு கிடக்கான் அங்க போலீஸ் வர சத்தம் கேக்குது ஹீரோ நான் என்ன அவ்வளவு முட்டாளு நினைச்சேன் வாண்டடா வந்து உங்கிட்ட மாட்டுறதுக்கு போலீஸ் கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டேன் நான் செத்தாலும் நீ மாட்டணுங்கிறது தான் என்னோட என்னன்னு சொல்றான் அவன் வெறியாகி அப்ப சாவுடான்னு சொல்லி அடிக்கலான்னு வர கரெக்டா போலீஸ் வந்து பிடிச்சிடறாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பழி விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அங்க வந்து போயிருக்கான் இப்ப ஹீரோக்கு எதிரில வந்துட்டா நான் சொன்னலடா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சும்மாவே விடமாட்டேன்னு அதை நடத்துறதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன்னு சொல்லி இப்பதான் அவனோட முகத்தை காட்டுறான் ஹீரோ கிட்ட நான் திரும்பி வருவேன் நீ கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் உன்னோட காலை மட்டும் உழைச்சு விட்டு கூடாது உன்னையே கொண்டிருக்கணும் நானும் சரி ஜெயில அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன் ஆனா எங்க அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க என் பொண்டாட்டி வேற ஒருத்தர் கூட ஓடி போயிட்டா என் பிள்ளை சூசைட் அட்டன் பண்ணிட்டான் நான் நம்பி அத்தனை பேருமே என்னை ஏமாத்தி என்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு காரணம் நீ மட்டும்தான்டான்னு தான் சொல்லுவான் ஹீரோ இதெல்லாமே நீ பண்ண பாவத்துக்கான தண்டனை அநியாயமா ஒரு சின்ன பொண்ணை ரே பண்ணி கொலை பண்ண பார்த்தவன் தானே நீனதுக்கு ஏ பண்ண பார்த்தா அன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிருந்தேன் ஏதோ தெரியாம அப்படி பண்ண பார்த்தேன் அதுக்காக என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து நான் செய்யாத தப்புக்கு எனக்கு அவ்வளவு தண்டனை வாங்கி கொடுத்தவனி சம்பந்தப்பட்ட பொண்ணே கேஸ் கொடுக்கல நான் அவளை ரேப் பண்ண நீ யார் நீ எதுக்கடா தேவையில்லாம அந்த பொண்ணுக்காக கேஸ் கொடுத்த இப்ப மறுபடியும் உன்னை தேடியே வந்திருக்க பத்தியான்னு சொல்லிட்டு இருப்பான் ஹீரோ உனக்கு என்னதான் வேணும் எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறான் இவன் நானும் சரி போனா போது சின்ன பசங்க கிட்ட நம்ம ஒம்பு வச்சு கூடாதுன்னு விட்டுலாம் தான் நினைச்சேன் ஆனா அப்படி விடுற அளவுக்கு நீங்க நடந்துக்கலையே நான் மட்டும் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனா அந்த பொண்ணு என்னன்னா ஜாலியா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கா நீ என்ன பெரிய ஹோட்டலோட எம்டியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு காண்டா தெரியுமா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் காரணமான அவளை பழி வாங்கணும்னு வந்த படிக்கட்ல இருந்து அவளை நான் தான் தள்ளிவிட்டேன் அதுக்கப்புறமும் மனசு கேட்காம அவளை கொன்னே ஆகணும்னு சொல்லி ஹாஸ்பிடலுக்கு வந்த அப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு நான் தேடி வந்திருக்க ஆளு ட்வின்ஸ் அதுல இவ சம்பந்தம் இல்லாத என்ன அவ கூட நீ இருப்பே அதை தான் கண்டுபிடிச்சு வந்தேன் நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்வீங்க நான் மட்டும் கஷ்ட பண்ணுமான்னு கேக்குறேன் ஹீரோ இன்னும் நீ நினைக்கிற அதே ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட் நான் கிடையாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இப்ப என்கிட்ட பவரும் இருக்கு நான் உன்ன மாதிரி அடல்ட்டாவும் ஆகியாச்சு அவன் மேல உன் சுண்டு விரல் பட்டாலும் அடுத்து நடக்க போற எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லுவான் அவன் ஐயோ அந்த பொண்ணை கொல்றதுக்காக நான் வரலப்பா அது உன்னை எந்த விதத்திலயும் பாதிக்காது பெருசா எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்படணும் அவமானப்படணும் அவளும் சேர்ந்துதான் அணு அணுவா உங்ககிட்ட இருக்குல்ல பவர் அந்த பவர் எல்லாத்தையும் பறிச்சு என்ன அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு உங்களை நிக்க வைக்கணும் அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் ஹீரோ அவனை பிடிக்கணும்னு பார்க்கறான் ஆனா ஹீரோக்கு தான் கால் சரியா முடியாது இல்லையா அதனால அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் முகத்தில் இண்டு போட்ட மாதிரி ஃபோட்டோ வேறு தூக்கி போட்டு போயிருக்கான் அதை பார்த்து பயந்துட்டு ஹீரோயின்க்கு கால் பண்ணுறான் ஹீரோயின் ஃபோனே எடுக்காமல் அவன்ட்டு பேசிகிட்டு இருப்பான் அங்க ஒரு பொண்ணு சுடு தண்ணி கொண்டு போகும் தெரியாமல் ஹீரோயின் மேலே ஊற்ற வேண்டியது இவர் கையில ஊற்றிக்கும் இவர் பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்னு சிரிப்பார் என்னடா சிரிக்கிறேன்னதுக்கு உன் மேலே பட்டிருந்தா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ஏன் கையில தானே பட்டுச்சு பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு வைக்கிறான் இவங்க ரெண்டு பேர் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ நல்லா தொப்பையாக நினைஞ்சு வந்திருக்கான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு வந்துட்டு ஏ நீங்கள் என்னோட ஃபேவரட் கப்பல் தெரியுமா அவங்க கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்குது இவர் போயிட்டு ஏமா இங்கே பாருமா அவங்க ஃபேக் கப்பல் தானே இதுக்குமா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு சாப்பிடுறவங்க இந்த மாதிரி எல்லாம் நீ யாரு பஸ்ட் இது வரைக்கும் நான் உன பாத்துக்க நான் நான் கூட ஒரு வாட்டி அவளுக்கு பேரா வந்தனே உனக்கு தெரியல சரி பரவாயில்ல நீங்களே எங்களை போட்டோ எடுங்க இவங்க கூட போட்டோ எடுக்கிறாங்க ஹீரோயின் வீட்டு வரைக்கும் கூட்டு போயிட்டான் ஹீரோ ஹீரோயின் சரி ஓகே பாத்து போயிட்டு வாங்க உங்க கூட யார் ஸ்டே பண்ணுவான்னு கேக்குறான் இல்ல நான் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவேன் ஏன் என்ன சின்னதுக்கு சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் வெளில மழை பெய்து என்னால போக முடியாதுங்கிறா சரி வாங்க நான் கூட வச்சு கூட்டு போயாச்சு விடுறேன்னா இல்ல கார் இல்ல கார் ரிப்பேரா இருக்கு இப்ப போக முடியாது நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கதான் ஸ்டே பண்ணுவேன் பிடிவாதமா அங்க ஸ்டே பண்றான் ஹீரோ பிடிக்கவே இல்ல சரி ஓகே நான் ஆச்சு போட்டு கொண்டு வரேன் சொல்லி காஃபி போட போறா ஹீரோ வேற ரூம் கெழுந்து போயிட்டான் இவ்வ ஐயோ வசமா சிக்கனமே நாங்க வந்து பார்க்கறதுக்குள்ள ஹீரோ இவ்வளவு இவ்வளவு தங்கச்சியோ ஒருக்கு எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டான் அப்ப நீங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ் அப்படிதானேன்னு கேக்குறா ஆமா ட்வின்ஸு தான் சம்டைம் எங்க அம்மாவால கூட எங்களை அடையாளம் காண முடியாது அந்த அளவுக்கு ஒத்துமையா இருப்போம்னு சொல்லுவா ஹீரோ அப்ப இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க யாரு உன்னோட அக்கா தானே அந்த அக்காவோட நேம் என்ன கொஞ்சம் சொல்ல எனக்கு தெரியுதா பார்ப்போம்னு சொல்லுவான் ஹீரோ இல்லையே அவங்க ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டு போய்ட்டு கேட்டாங்க நாங்க டச்சிலே இல்ல எப்பயோ பிரிஞ்சிட்டோம்பா பேசலாம் முடியாதுன்னு சொல்லுவா ஹீரோ சரி ஓகே நீ சொல்ற நான் நம்புறேன்னு நான் இருந்து கடந்து போலான்னு பாப்பான் ஹீரோவால சுத்தமா முடியல அவனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு அவனை கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறன்னு பாவம் அந்த பையனை பாடா படுத்து இழுத்துட்டு வர அங்க மண்டை பொத்து பொத்துன்னு அடி விழுது ஹீரோ அந்த ஃபீவர்ல கூட நான் உயிர் பழிச்சிருவோம் போல நீ என்ன படுத்துற பாட்டுல நான் செத்து தொலைஞ்சிருவோம் போல கொஞ்சம் சும்மா தான் இருந்து தொலையங்கிற நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் அதை வரேன்னு சொல்லி ஓடிடுவா நைட்டு ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறமா ஏண்டா என்ன விட்டுட்டு போன ஒரு வார்த்தை கூட சொல்லாம தெரியாம எதுக்குடா அப்ராட் போனான்னு கேட்டுட்டு இருக்கா அப்பதான் ஈரோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அந்த விபத்து ஏற்பட்ட அப்புறம் ஹீரோவால சுத்தமா நடமாட கூட முடியல ஏதோ தப்பி பொழைச்சு உயிர் பொழைச்சிருக்கான் அவனுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே இந்த நாட்டுல இல்ல நீங்க அப்ராட் தான் கிளம்பி போனோம்னு சொல்லிருக்காங்க இவனுக்கு அப்ராட் போக விருப்பமே இல்லனால அவங்க அம்மா சத்தியம் பண்ணி கேட்கவே வேற வழி இல்லாம இவளை விட்டுட்டு அப்ராட் கிளம்பி போயிருக்கான் ஹீரோவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவனோட முகத்துல கை வைக்கலாம் ரூபா ஹீரோ கரெக்டா கையை பிடிச்சிட்டான் ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற இல்ல கொசு வந்துச்சா அந்த கொசுவை தான் அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு

போட்டு விடுறீங்களான்னு கேட்டோடனே அவனே வந்து போட்டு விடுவான் ஹீரோயின் இப்போ அவள் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா நம்ம எதனா ஸ்கோர் பண்ணியாகணும் ஆகணும் உங்ககிட்ட எதனா கிஃப்ட் இருக்கான்னு கேட்குறா என்கிட்ட ஒரு ரிங் இருக்கா அத வேணா கொடுக்கட்டமானதுக்கு இது எவ்வளோன்னு ஒரு ஒன்பது டாலர்னு சொல்ல வரதுக்குள்ள ஆ பரவாயில்ல ஒன்பது டாலர் தானே அந்த அளவுக்கு காஸ்ட்லியா ஏன் வாங்கினா ஒரு டாலர்ல எதனா வாங்கிருக்க வேண்டியதானே சரி ஓகே போட்டு விடுன்னு சொல்லி அந்த ரிங் வாங்கி போட்டுக்கிறா எனக்கு ப்ரப்போஸே பண்ணிட்டான்னு நடிப்பா அவ ஒரு பக்கம் எனக்கு இது வாங்கி கொடுத்தாருங்கிறா இவ ஒரு பக்கம் எனக்கு அது வாங்கி கொடுத்தாருங்கிறா மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஹீரோயின் கடைசியில நாங்க ரெண்டு பேர் லிவிங் டுகெதர்லேயே இருக்கும்னு சொல்லி வளரிடுறா அவ்வளவுதான் எல்லாருக்கும் செம்மையா ஷாக் ஆயிடுச்சு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்கங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுவும் வெறும் ஒரு நாள் தான் ஒன்னா ஸ்டே பண்ணாங்க இப்போ இந்த பொய்ய எப்படின்னா உண்மையாக்கணும் நிறைய பேர் இவங்க வீட்டுக்கு வெளியிலவே காத்திருக்காங்க உண்மையாவே இவங்க ஒன்னாதான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல இந்த கதைக்காக பொய் சொல்லிட்டு இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக என்ன பிளான் பண்றாங்க மறுபடியும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொஞ்ச நாளுக்கு ஹீரோவை ஹீரோயின் வீட்லயே தங்க வைக்கலாம்னு பிளான் பண்றாங்க சரி ஓகே இதுக்கு எவ்ளோ எனக்கு பே பண்ணுவேன்னு கேக்குறா என்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் நான் கொடுத்துட்டேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இஎம்ஐயாச்சும் போட்டு கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா பே பண்றேன்னு சொல்லுவா ஹீரோ சரி ஓகே நீ பணமே பே பண்ண வேண்டாம் ஆனா எனக்கு ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு மட்டும் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு கேக்குறா என்ன அக்ரிமெண்ட்னா இனிமே ஹீரோயின் எங்க வெளியில போனாலும் இவனை கூட கூட்டிட்டு தான் போகணும் தனியால எங்கேயுமே போக கூடாது கேஸ் அப்படி போனேன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை டபுளா கொடுக்க வேண்டியதா இருக்கும் நீ யோசிச்சுக்கோன்னு சொல்றான் இவளும் சரி ஓகேன்னு தலையாடிட்டான் இப்ப வரைக்கும் இவன் தங்கச்சி கரையோட பேர்ல தானே இருக்கா இவ வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற வெட்னரி டாக்டர் ஆகணும் தான் இவளுக்கு ஆசைப்பல அதுக்கான ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாமுக்கு இவ அக்கா கரையோட பேர்ல தான் ஆகணும் நாளைக்கு நான் போய் போயாகணுமே இவன் வேற இப்படி சொல்றானு எப்படி போறது ஷூட்டிங் வேற இருக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சமாளிச்சா போதும் இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லி ஐடியா கேக்குறா அவங்க ரெண்டு மூணு மணி நேரம் தானே எப்படின்னா சமாளிச்சிடலாம் நீ பயப்படாது ஆனா யாருக்கிட்டயும் மாட்டிக்காம சேஃபா இங்க இருந்து போற மாதிரி இருக்கணும் இதுல இருந்து கிளம்புறத மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க ஹீரோனு ஹீரோக்கு தெரியாம கிளம்பலான்னு பாப்பா ஆனா ஹீரோ கிட்ட கரெக்டா மாட்டிடுறான் என்னமா கேஷா பே பண்றேன் இல்ல கார்டா பே பண்றேன் எது வந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லுவான் இல்ல உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன் எங்க போனாலும் நான் வருவேன்னு சொல்லிருக்கல நான் உன்னை வெளியே டிரா பண்ணிட்டு கூட வெயிட் பண்றேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து டிரா பண்றான் அவ அங்க இருந்து போனதோ அவங்க தம்பி வரா என்னடா இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுக்கு யாரும் என்ன நம்ப மாட்டாங்கடா உன்னோட தம்பி நான் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருக்கேன் நீ கேட்ட ஃபுட்டேஜ் நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி காமிக்கிறாங்க அந்த கிளவுஸ் போட்டவன் வருவான் இல்லையா வில்லன் அவன் எந்த டைம் வந்திருக்கா எந்த டைம் வெளில போயிருக்கான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க தங்கச்சியை தள்ளி விட்டுருப்பான் இல்லையா அந்த இடத்துல வந்து கேமரா இல்லங்கிறதுனால அது கவர் ஆகல கவர் ஆக முடியல சாரி அப்படின்னு சொல்லுவான் இந்த பையன் தானே கன்ஃபார்ம் தெரியுமா தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்ட உடனே நீ எதுக்கு இவனை பத்தி விசாரிக்கிற இவனை பார்த்தா யார் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நடைபெணமா இருக்க வச்சானே அவன் தானே அதுக்குள்ள ஜெயில இருந்து வந்துட்டானா உனக்கு எதனா பிரச்சனை ஆகிட போதானா ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எவ்வளவு சொல்லுவான் இல்ல இல்ல இப்பதைக்கு போலீஸ்லாம் சொல்ல தேவையில்ல அவன் ஹோட்டல்ல எதனா விட்டுட்டு போயிருக்கான் நான் மட்டும் செக் பண்ணு சொல்றான் ஹீரோனா அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு இருப்பா அப்ப தண்ணி எடுத்து குடிக்க வர அவங்க ஃப்ரெண்டு ஏ அந்த தண்ணியை குடிக்காது அது என்னோட கப்பு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஹீரோயின் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்ப

ஹீரோ பாத்துட்டா இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்கான அவங்க தம்பி யார் வந்திருக்கான்னு பாத்துட்டு இருப்பான் உன் ஆள் வந்திருக்கா உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவ வந்திருக்காங்கறது மட்டும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுன்னு சொல்லுவான் அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு கேட்பான் உன்கிட்ட கிட்ட பேசினா விடுஞ்சு தொலைஞ்சிரும் நானே போறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வரா அஞ்சு வயசுல ஆரம்பிச்ச ஹீரோயின் இப்பதான் பதினஞ்சு வயசுக்கே வந்திருக்கா இன்னும் மிச்ச கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயி நான் செத்தே போயிடுவோம் போல ஏன்டி குழந்தைகிட்ட சாக்லேட் புடுங்கி தின்னதெல்லாம் அடி லிஸ்ட்ல சேப்ப இந்த விஷயத்துக்கு எல்லாம் உன்னை அட்டாக் பண்ணனா எனக்கே கொண்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு கணக்கா வச்சுக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கேஷுவலா விட்டுருவாங்க ஹீரோயின் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அங்க வந்து வெளியில வரலான்னு பாப்பா வெளி வர்றது பார்த்தோன்னா இவ பயந்துருவா ஹீரோ வந்து உள்ள தள்ளிட்டு போயிடுவான் இவ வந்திருக்க இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னு அவங்க ஃப்ரெண்டு நான் அவளை போயிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றேன் நீங்க ரெண்டு பேர் இங்கேயே மறைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு இவ வெளில போவா இவங்க ரெண்டு பேருக்கு தான் எப்பயுமே ஆகாது சோ ஈரோட தம்பியும் இவளும் பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானேன்னு வர வழி இல்லாம அவனை கிஸ் பண்ணிடுவா அவ்வளவுதான் பய உறஞ்சு போயிட்டான் வெளியே நீ என்ன பண்றன்னு கேட்டதுக்கு இல்ல இவனோட பாய் பண்ண இவனுக்கு உடம்பே சரியில்லை அதனால

விட்டுறா இவங்க அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க தம்பி நம்பவே மாற்ற உண்மையவே நீங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ் அப்படியே இருக்கீங்க என்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பா அவளோட பேரு என்னோட பேரை சொல்லுவா கரெக்டா டாக்டர் வந்துட்டு ஏமா அந்த பொண்ணோட அட்டண்டர் வெளியில போங்கிறாங்க அவளோட ஒரிஜினல் பேரை சொல்லவே அப்பா அவளோட பேர் அதுனா அவளுக்கு நீ சொன்ன பேர் தானே உன்னோடது இதே பேர்ல இருக்க ஒரு பொண்ணு நான் என்னோட ஹைஸ்கூல்ல பாத்துருக்கேன் அந்த பொண்ணு கூட தான் நான் படிச்சிருக்கேன் ஒருவேளை அந்த பொண்ணுன்னு ஒண்ணு ஹீரோயின் அச்சுச்சோ நீங்க என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டா பாருங்களேன் இவ்வளவு நாள் நான் இதை கூட கண்டுபிடிக்காம இருந்திருக்கன்னு சொல்லி கேவலமா நடிக்கிறா அவ்வளவுதான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோங்கிறதுக்காகவே என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி சமாளிக்கிறா ஸ்கூல் டைம்ல இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு ஹீரோ தயவு செஞ்சு விட்டுருக்காம நீ தானு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்காக என்ன சா கடிக்காதன்னு கேட்ட உடனே பாவம் பார்த்து விட்டுறா இவ படிச்சுட்டு இருப்பா அப்ப இவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அது வந்து ஒரு மாதிரியான லவ் ஸ்டோரி கதை அந்த டெக்ஸ்ட் வந்த உடனே கையில இருக்க புக்கு கூட நழுவி விழுற அளவுக்கு அந்த கதையை படிச்சுட்டு இருப்பா அது விழுந்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ பயந்து ஓடி வரா என்ன ஆச்சு எதுனா பிரச்சனை

போச்சு எவ்வளவு கேவலமா என்ன நினைச்சிருப்பான் நான் தும்ப போல தூக்கு போட்டு செத்து இருக்கலாமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நெக்ஸ்ட் டே டேரக்டர் கிட்ட வயிறு வலிக்குது நான் ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் எப்படியா சமாளிச்சு அங்க வந்து கூட்டு போயிட்டாங்க ஹீரோயினே எக்ஸாம் எழுத உட்காந்துட்டா முன்னாடி இருக்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான் ஹீரோயின் நான் அவங்க கிட்ட எத்தனை வாட்டி பேசணும்னு ட்ரை பண்ண தெரியுமா நீ பேசவே இல்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்றவங்க உன்னோட சிஸ்டர் தான் அவங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு கேக்குறா ஆ நான் ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சமாளிக்கிறா ஹீரோயின் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு கிளம்புறா அங்க இருக்க பிள்ளைங்க விடவே மாட்டுது உன் தங்கச்சி கூட நாங்க ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும் ப்ளீஸ் எங்களை இப்பயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் எல்லாருக்கூடிய ஒரு போட்டோ எடுத்தா போதும்னு சொல்லி நச்சரிக்கிறாங்க ஒரு பொண்ணு பேக்ல சாக்லேட் இருக்கிறது ஹீரோயின் பாத்துறா ஐயா எனக்கு வயத்த கலக்குது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்புறமா பேசுறேன் இப்ப வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்துட்டு போயிடுறா பூசுதானமா என்ன பண்றா அந்த சாக்லேட்டை போடுறதுக்கு முன்னாடி தடுப்பு மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சாக்லேட்டை வாயில போட்டுக்கிறா ஏன்னா கொஞ்சம் முடியலன்னு தெரிஞ்சாலும் அதுக்கப்புறமா இதுங்க விட்டுரும் இல்லையா அதுக்காக இல்லையும் அசிஸ்டன்ட் வர அந்த இடத்துக்கு வராங்க இன்னைக்கு அந்த அக்கா பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கா இந்த இடத்துக்கு வந்தோம்னா எப்படின்னா கண்டுபிடிச்சு இல்ல ஏன்னா ஹீரோயினும் அவளோட இடத்துல இல்ல இதுதான் ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இங்க வராங்க ஹீரோயின் அந்த பிள்ளைங்க கிட்ட வந்துட்டு ஐயோ நான் தெரியாம சாக்லேட் சாப்பிட்டு எனக்கு அலர்ஜி இருக்கு நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றா அங்க இருக்கிறதுங்க விடாம நான் கூட வரேன் வரேன்ட்டு அவளோட பேக்கையும் பிடிச்சு வாங்கிடுறாங்க ஹீரோயின் ஒரு ரூம் போய் புகுந்துகிட்டா இதுங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குங்க நீங்க போங்கன்னு சொல்றலன்னு கத்திட்டு இருப்பா கரெக்டா வில்லி அந்த வாய்ஸ் கேட்டுட்டா இது அவளோட வாய்ஸ் தானே அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அவ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்த நோக்கி வராங்க ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ தானே நீ தானே கேட்டுட்டு இருக்காங்க இல்ல அது நான் கிடையாது வேற ஒருத்தங்க ஹீரோயின் சமாளிக்க பாக்குறேன் ஆனா அவ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்ல நீ எதுக்கு தேவையில்லாம அங்க மறைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்கினதுக்கு இல்ல என்னோட மேக்கப் சரி இல்ல அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான் ஓகே எப்படியோ போன்னு சொல்லிட்டு வில்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா ஹீரோனுக்கு வேற அவளோட அலர்ஜி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உங்க ஃப்ரெண்ட் எப்படியோ அந்த ரூமுக்குள்ள வந்து அவளுக்கு மருந்து குடுக்குறாங்க அப்ப பார்த்து இந்த அக்கா கரியோட பேரை சொல்லிடுறாங்க அக்கா கரியோட பேர் ஏன் சொல்லணும் தங்கச்சி கரியோட பேர் சொல்லி தானே கூப்பிடணும் அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒரு பிளான சொல்லி அனுப்புறா கூட இருக்க பொண்ணு அந்த மருந்தை ஹீரோயின்க்கு குடுப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து போத்துறதுக்கும் வில்லி அந்த இடத்துக்கு இடத்துக்கு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஹீரோ பாத்து கேப்பா என் கேர்ள் ஃபிரெண்ட் நான் பாத்துக்க வந்திருக்கேன் உனக்கு என்ன அவ அவங்க அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கா அவங்க அக்கா இல்லன்னவே நான் கூட்டிட்டு போறேன் உங்ககிட்ட இதுக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்க பெஞ்சில கூட்டு போய் உட்கார வைப்பான் அவளுக்கு வந்து ரெண்டு மூணு மாத்திர சேர்த்து கொடுக்கணும் போல இவன் ஒரு மாத்திரை கொடுப்பான் இன்னொன்னு கொடுக்க வர்றதுக்குள்ள வில்லி வந்துட்டா உண்மையை சொல்லுங்க இது அக்கா கரையா தங்கச்சி கரையான்னு கேப்பா ஹீரோ இது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அப்ப யாருங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த மாத்திரை அவனோட வாயில வச்சு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணி அதை ஊட்டி விடுவான் வில்லி எவ்வளவு நேரம் அதன் நின்று பாத்துட்டு அவ அவ காண்டாகிறா ஹீரன் உனக்கு என்ன உனக்கு வேற வேலையே இல்ல நாங்க எங்க போறோம் எது போறோம்னு ஃபாலோ பண்ணி வர்றதா பொழப்பா சிக் எங்க இருந்து போய் தொலைன்னு சொல்லி திட்டி விட்டு ஹீரோ அங்க இருந்து கூட்டு போவா பில்லிக்கு ஆனா செம்ம டவுட்டா தான் இருக்கு ஹீரோ கூட்டு போய் திட்டுறா ஏ பிள்ளை பண்ணிட்டு இருக்க உனக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவ இன் கேஸ் நான் வரலன்னா நீ மாட்டிருப்பா தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேப்பா ஹீரன் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன விடுங்கன்னு சொல்லி செம்மையா வெக்கப்பட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போறா ஆனா ஹீரோ கண்ல இவ என்னமோ கோவமா போற மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அவன் கிஸ் பண்ணப்ப எனக்கு ஃபீலிங் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா ஏண்டி உனக்கு அசிங்கமா இல்ல ஆல்ரெடி ஐ ஸ்கூல்ல உன்னை காரி முடிஞ்சு ரிஜெக்ட் பண்ண வேண்டியவன் மறுபடியும் அவனையே பிடிச்சிருக்கேன்றே உனக்கு கேவலமாவே இல்லையானு கேக்குறாங்க கொடுமை நான் எங்க போய் சொல்லி புலம்புவேன் எனக்கு உண்மையாவே அவனை பிடிச்சிருக்கு மறுபடியும் என்ன ரிஜெக்ட் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் ஹீரோ அவங்க தம்பி கிட்ட நான் கிஸ் பண்ணதுனால மேபி அவ கோவப்பட்டிருப்பாள் அவன் கோவப்பட மாட்டாங்களா பொண்ணுங்க கிட்ட எப்படி எல்லாம் நடக்கணும்னு நிறைய ரூல் இருக்கு நான் உனக்கு சொல்லி தரேன் அவன் ஒரு பக்கம் வேற மாதிரி சொல்லி தரான் அவனை எப்படி உஷார் பண்றது நீ ஹீரோயின்க்கு இவங்க வேற மாதிரி சொல்லி தராங்க ஹீரோயின் என்னதான் ரொமான்டிக்கா ட்ரை பண்ணாலும் ஹீரோக்கு ரொமான்ஸ் சுத்து போட்டாலும் வராது போல அவன் படிச்ச கதையில இருக்க மாதிரியே எல்லாத்துலயும் சொதப்பிட்டே இருக்கான் ஹீரோ ஒவ்வொரு டிரெஸ்ஸா செம்மையா போட்டு வந்து காமிக்கிறா நாளைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நான் இதா போட போறேன் ஹீரோ எல்லாத்தையும் சரியா கூட பாக்காம இல்ல அது இப்படி நல்லா இல்ல அப்படி நல்லா இல்லன்னு குறையா சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு நம்மள பிடிக்கல போலன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து பாப்பா ஹீரோ ஒரு வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறேன் என்னன்னா வில்லி எல்லாருமே கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல நீங்களும் அங்கதான் இருந்தீங்களா போய் சொல்றீங்களானு வில்லி ஒரு மாதிரி பதட்டமாயி அங்க போயிருப்பா இன்னைக்கு அவ உங்ககிட்ட எதனா குதர்க்கமான கேள்வி கேட்டாலான்னு ஹீரோ கேக்குறா ஹீரோயின் இல்லைன்னு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இன்டர்வியூவும் வருது அதாவது பிரஸ் கான்பரன்ஸ் ஹீரோயின் ஹீரோவும் வந்த உடனே வில்லி நான் அவளுக்கு கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இவ ஆரம்பிக்கிறா இல்ல சும்மா இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா அசிஸ்டண்டா அனுப்பியிருப்பா இல்லையா அது எதுக்காக அனுப்பி அனுப்பியிருக்கான்னு இப்பதான் காமிக்கிறாங்க அந்த ரூம்ல யாரோ இருக்காங்கங்கறது அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அந்த ரூமுக்கு போய் பாருன்னு அவங்க கரெக்டா வந்து பாத்துருக்காங்க இந்த பொண்ணு வெளியில போன நேரம் கால் பண்ணி அவகிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க நீ நாங்க எதிர்பார்க்கிறவ கிடையாது நீ அக்கா காரி அப்படிங்கிற உண்மையை பட்டுன்னு போட்டு உடச்சிடறா இரண்டு சும்மா வாய்க்கு வந்ததை வளரிட்டு கிடக்காது இதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு சொல்லுவா இந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுவனா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அவளை வீடியோ கால் பண்ணப்ப எடுத்திருப்பாள் ஒரு வீடியோ அதை இப்ப போட்டு காமிக்கிறா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பிஆர் டீம் ஒண்ணு வச்சிருப்பாங்க நம்மள பத்தி தப்பா சோஷியல் மீடியால ஒரு மெசேஜ் ஸ்பிரெட் ஆனா போதும் அதை உடனே தேடி கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்றதுக்குன்னு ஈரோக்கும் அந்த மாதிரி ஒரு பிஆர் டீம் இருக்கு அவங்க ப்ராப்பரா ஒர்க் ஆகல கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லி இந்த தம்பி பையில கூப்பிட்டு போறாங்க அவன் வேற ஈரோட அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பான்

எப்படி நினைச்சிருந்தானா நேற்று உங்ககிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டு நேத்தே நீ தாங்கிறத நிரூபிச்சிருக்கலாம் ஆனா அவ நிரூபிக்கல அப்ப அவகிட்ட ஏதோ ஒண்ணு பிளான் மாட்டிருக்கு நாளைக்கு நடக்க போற மீட்டிங்க அவளுக்கு சாதகமா அவ உபயோகப்படுத்திப்பான் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான் இவ என்ன இருக்குன்னு இங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருப்பா ஃபர்ஸ்ட் பொம்பளை பொண்ணா கொஞ்சம் அடை கொடுக்கமா உட்காருமா இப்படி உட்காந்தினா எனக்கு பேச்சு வராதுன்னு சொல்லி அவனே போத்தி விடுவான் அதுக்கப்புறம் இவங்க போட்ட பிளான் தான் இந்த தங்கச்சிக்கரியோட பிளான் இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும் இது ஏத்த மாதிரி நீ பதில் சொல்லி வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்றான் ஈரேன் இன் கேஸ் அவ குடுக்க மடக்க எதனா கேள்வி கேட்டானதுக்கு அது விதிதா தீர்மானிக்கணும் அப்படி யாரும் கேட்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சாதான் அர்த்தம் இருக்கும் நீ அந்த மாதிரி வீடியோ கால் பேசுற மாதிரி எதனா பில்டர் போட்டு பேசு அப்படின்னு சொல்லிருக்கா அதை வச்சு ஈரேன் தான் பேசிருக்கா அவங்க எல்லாம் இன்னும் கியூர் ஆகல இப்ப அவங்க தங்கச்சி ஏமா ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்புல கோமால இருக்கக்கூடாது உடனே நான் பர்மனென்டா கோமால இருந்தான் பொருளையே கலப்பி விட்டுருவே அப்படின்னு சொல்லி வெளியே பாத்து கேப்பேன் அவ கழக்கா சிரிக்கு சிரிக்கி எல்லாம் நம்ம பதில் சொன்னா என்ன அவசியம் இருக்கு பரவாயில்ல நீ ரெஸ்டட்னு சொல்லிட்டு டக்குனு போன கட் பண்ணிடுறா இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது நேற்று ஆகும் சொல்லிட்டு இருப்பா சுத்தி இருக்கவங்க இந்த பைத்திக்காரிக்கு வேற வேலையே சொல்லி இவள பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஈரோட தம்பி வந்துட்டு என்னோட பிஆர் டீம் என்கிட்ட தான் ரெடியா இருக்காங்க அவங்கள வேணா எதனா பண்ண சொல்லிட்டாது இல்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லன்னு சொல்லி இந்த அசிஸ்டன்ட் சொல்லிருவாங்க அதே தானே வில்லன்னு இருக்கான் அவன் கரெக்டா இப்பதான் இந்த மெசேஜை இவளுக்கு அனுப்பி விடுறான் அவனுக்கு அனுப்பிக்கிட்டான்

இப்பயாச்சும் என் பேச்சு கேளு பிஆர் டிமன் நான் ரெடியா இருக்க சொல்லிருக்கேன் வான்னு சொல்லி கூப்பிடுறான் அவங்களும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஹீரோக்கு வில்லன் கால் பண்றான் எப்படுறா இருக்கு நான் வச்ச ஆப்பு நான் சொன்ன மாதிரியே நடக்குதா யார முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவேன் அதுதானே இப்ப நடக்குது இன்னும் நீ அசிங்கப்படுவடான்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறான் இல்லையா அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதுக்குள்ள ஒன் மில்லியன் தாண்டி ஷேர் போயிட்டே இருக்க அந்த கான்ட்ராக்ட் கப்புளுக்கான சாரி சார் எங்களால இதை பிளாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க தம்பி ஹீரோ கால் பண்ணி நீ தான் எதனா சமாளிக்கணும் இப்பதைக்கு நீங்க ரெண்டு பேரும் எது பேசினாலும் அதுக்கப்புறமா அது உங்களுக்கு தான் ஆபத்தான் அமையும் பிளீஸ் டிரைவர் இது மாதிரி பேசுறாதீங்கன்னு சொல்றான் ஹீரோயின் மேல யாரோ ஏதோ தூக்கி எடுப்பாங்க இருக்காங்க ஹீரோ வந்து பிடிச்சிட்டான் ஹீரோயின் ப்ளீஸ் எதுவுமே பேசுறாதன்னு சொல்லுவா ஹீரோ உங்க கேள்விக்கான பதில நான் சொல்றேங்கிறா ஹீரேன் இல்ல நான் தான் வேணான்னு சொல்றேன் என்னவா எனக்கு இதுக்கான பதில் தெரியும் நான் சொல்றேன் அமைதியா இரு ஆமா நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் கப்பலா தான் இருந்தோம்னு சொன்னோன்னே அங்க இருக்கவ இவங்க ரெண்டு பேரோட கப்பல் நேம் எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த டேக்கையும் உடச்சு கீழே போட்டுடுறா ஹீரோ உண்மையை சொல்றான் இவ தனியா இருந்த காரண கட்டத்தினால இந்த கேடு கட்ட சிரிக்கி அவ்வளவு படாத பாடுபடுத்தி எடுத்துட்டான் என்ன அவ கூட ஆக்டே பண்ண கூடாதுன்னு அவ்வளவு பாடுபடுத்திட்டா அதனால வேற வழி இல்லாம இந்த கான்ட்ராக்ட் பேர்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதா ஆச்சு நான் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க ரெண்டு பேருக்கான ட்ரூ பீலிங்ஸ் வெளிப்படுத்தாம எங்களால இருக்க முடியலன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஹீரோயின்கே ஷாக் ஆகுது என்ன விட மோசமா போய் சொல்றேடான கீழே உடச்சு போட்ட பொண்ணு மறுபடியும் எடுத்து சரி பண்ணி வச்சுக்குது உங்க எல்லாருக்கும் இவ்ளோ டவுட் இருக்குல்ல நான் அவகிட்ட கேட்டுறேன் என் பொண்டாட்டியா இருக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா ஆமா நான் இவ்வளவுதான் உண்மையாவே டேட் பண்றேன்னு சொல்லுவான் இல்லி சும்மா நான் மாட்டினது கொடுக்கலன்னு இவ கையில போட்டிருக்காள் ரிங் இது நான் வாங்கி போட்டு விட்டதுதான் இதை தவிர என்ன எவிடன்ஸ் வேணும்னு கேப்பான் இந்த பத்து ரூபாய் ரிங்க எங்க வேணா பொறுக்கிட்டு வரலான்னு அதுக்கு அது பத்து ரூபாய் ரிங்க நீ எப்படி சொல்வேன்னு கேக்குறான் எனக்கு தெரியாதா உங்களை பத்தி உங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இதுதானே இந்த மாதிரி சும்மா எதனா போய் சொல்லி டெவலப் ஆயிடுவீங்கன்னு ஹீரோ என்ன ஒரு பிசினஸ் மேனும் ஒரு பேக்கான கேர்ள் ஃபிரண்டுக்கு ஒன்பது லட்சம் டாலர் கொடுத்து ஒரு ரிங்க வாங்கி கொடுக்க மாட்டான்னு ஹீரோயின்கே தூக்கி வாரி போட்டுருச்சு அவ்வளவுதான் வில்லி எல்லாம் அதுக்கு மேல எங்க இருந்து பேசுறது அசிங்கப்பட்ட அங்க கிளம்பி போயிட்டா வில்லி அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னோட லைஃபே காலி இந்த மாதிரி எல்லாரும் அவர் எதிர்க்கே பேசக்கூடாதுன்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு அதை நான் மீறிட்டேன் அவளுக்கு மட்டும் எப்படி எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு புலம்பிட்டு அவங்க டேரக்டரே கால் பண்ணி கூப்பிடுறாங்க இவ என்னாச்சு இனிமே நான் இந்த ஷோக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்களான்னு கேப்பா அவங்க அசிஸ்டன்ட் எனக்கு எதுவும் தெரியல நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போவா நம்ம வில்ல வில்லிக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தா அவன் மறுபடியும் டேரக்டரா காலே பண்ணிட்டான் அறிவில்ல முட்டா கழுத உனக்கு போயிட்டு அப்படி பக்காவான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்த மாத்தியா என் புத்தி இதான் ஜோட்டால அடிக்கணும் இந்த சின்ன வேலையை பண்றது கூட உனக்கு துப்பு இல்லையா நீ எல்லாம் தான் உதவுவேன்னு சொல்லி திட்டுவான் இவ உனக்கு மாதிரி மரியாதை இருக்காது ராஸ்கோல் இதுக்கு மேல எனக்கு நீ கால் பண்ண கூடாது மெசேஜ் அனுப்ப கூடாது உன்னை யார எனக்கு கால் பண்ண சொன்னா எனக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னா அவங்க கிட்ட கேட்ட நான் ஹெல்ப் இனிமே என் லைஃப்ல நீ தலையிடவே கூடாது அப்படி வந்தீங்கன்னா நான் போலீஸ்ல சொல்லிடுவோம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா வெளியிலவே யாரோ வந்திருக்காங்க அவங்க அசிஸ்டன்ட்னு நினைச்சு திறந்த பாப்பா பார்த்தா நம்ம வில்ல வந்திருக்கான் என் போனே கட் பண்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமான்னு சொல்லி மாட்டுவா இவ யாரு கேட்டு இந்த இடத்துக்கு வந்த நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கதவ சாத்தலான்னு பாப்பா அவன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சிருவா இவ இங்க பாரு நான் போலீஸ் கூப்பிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்லி மாட்டிட்டு இருப்பா போலீஸ் சரி கூப்பிடு உன்னோட நெஞ்சில ஒரு மச்சம் இருக்குமே அது இப்ப வரைக்கும் இருக்குதான்னு என்னன்னு கேட்கறான் ஊக்கி வாரி போட்டுருச்சு இவளுக்கு பொண்ண ரேப் பண்ண போய் ஹீரோயின் காப்பாத்துனால அந்த பொண்ணே இந்த மூதேவிதான் இவளை ரேப் மட்டும் பண்ணது இல்லாம இவளை தப்பு தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்கான் அந்த சமயத்துலதான் கரெக்டா ஹீரன் வந்து அவன்கிட்ட சிக்குவா ஹீரயனை காப்பாத்த போய் ஹீரோ வருவா இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி இவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா நான் ரேப் பண்ண பொண்ணுங்களே எனக்கு உண்ணதான் ரொம்ப பிடிக்கும்னா பாறேன் ஏன்னா இது வரைக்கும் என் பேர்ல கம்ப்ளைண்ட் நீ குடுக்கவே கிடையாது அதனாலதான் கொஞ்ச நாள் மட்டும் ஜெயில இருந்து நான் திரும்பி வந்திருக்கேன் இந்த போட்டோஸ் தான் என்ன உயிர் வாழ வச்சுது இந்த போட்டோஸ் வச்சு நீ என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நீ கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் அவ அந்த போட்டோஸே எடுத்து வச்சுக்கிறா அடிக்கிற கட்சி இந்த ஒரு போட்டோ காப்பி வச்சுட்டு தானே உங்ககிட்ட நான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட பல காப்பிஸ் இருக்கு அதெல்லாம் நான் இப்ப வெளியில விட்டேன்னு வச்சுக்கோ உன்னோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிடும் அதனால இப்ப நீ என்ன பண்ற நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யப் போற ஹீரோவை தனியா உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டு அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான்னு சொல்லி அவன் மேல கம்ப்ளீட் கம்ப்ளைண்ட் குடுக்கற அதுக்கப்புறமா நீ அவங்கள பழி வாங்கின மாதிரி இருக்கும் நானும் பழி வாங்கின மாதிரி இருக்கும் ஒரு வார்த்தை கூட இந்த நம்மளுக்குள்ள நடந்த இந்த விஷயத்தை பத்தி நான் வெளில சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா இவ இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு உனக்கு நான் ஆப்ஷனே கொடுக்கலையே வேணும்னா மூணு நாள் டைம் தரேன் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு இல்லன்னா இந்த போட்டோ சம்பந்தமே இல்லாம வெளியில லீக் ஆயிட்டு உனக்கு தான் சிங்மா போயிடும் கொஞ்சம் யோசிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி மாத்திட்டு அங்க இருந்து போவான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா உன்னை காப்பாத்த வந்த ரெண்டு பேர் தான் இப்போ நீ பழி வாங்கிட்டு இருக்க இத உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு தூக்கமே வராதா உனக்காக வந்தவள பழி பழி அது கேவலமான விஷயம் தான் மேபி அந்த பதட்டத்துல நீ ஓடவே அவங்க ரெண்டு பேர் யாருன்னு கூட உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல தான் நான் இப்ப சொல்லிட்டு போறேன் அங்க வந்து சொல்லிட்டு கிளம்புறான் அவ்வளவுதான் கில்ட்டில செத்துட்டா வில்லி ஹீரோ அங்க வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்த உடனே அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இங்க பாருங்க இவ்வளவு எங்கேயுமே வெளில விட்டுறதுங்க அவ கூடவே இருங்க பத்திரமா அவளை பாத்துக்கோங்க உடனே வரேன்னு சொல்லி தம்பியை கூப்பிட்டு போறான் என்னன்னா இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எந்த டைம் உள்ள வரா வெளியில போறான்னு இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வெளியில போறது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு உள்ள வர்றது ரெக்கார்டே ஆகல இதுக்கு வாய்ப்பே இல்லாம அவன் எப்படி சமாளிச்சு உள்ள வந்திருப்பான் அதுதான் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு அவங்க தம்பி சொல்லுவான் ஹீரோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கறான் கடைசியில ஒரு ட்விஸ்ட வைக்கிறான் லாஸ்ட் த்ரீ மந்த் நீ வேற யாருனா வேலைக்கு எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கிட்ட கேக்குறான் இங்க பாத்தா ஹீரோயின் ஹீரோ தான் பிக்கப் பண்ணி கூட்டு போ சொன்னாருன்னு சொல்லி ஒரு கார் டிரைவர் இருக்கான் அதுவே நம்ம வில்லன் தான் அவங்க தம்பிக்கும் ஞாபகம் வந்துருச்சு வில்லன்னா வில்லன்னு தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு எடுத்தேன் அதுவும் டிரைவர் வேலைக்கு எடுத்தேன்னு ஹீரோ துடிச்சு புடிச்சு ஓடுறான் ஹீரோயின் இந்த கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் ஏ இல்ல எனக்கு தெரிஞ்சது

உன்னை பிடிச்சிருக்க அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்க இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு கதை கதையா சொல்லிட்டு கிடக்காங்க ஆக மொத்தத்துல லவ் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அவன் வாயில இருந்து உண்மை வரணும் இவ வாயில இருந்து உண்மை வரணும் தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருக்கான் ஹீரோவே வில்லிய பாக்குறதுக்காக வந்திருக்கான் வில்லி பாவம் குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரி ஆகிட்டா இப்ப அவ அந்த இடத்துல இல்ல இந்த காம்படிஷன் மட்டும் வில்லியே தூக்கிட்டாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா அதுக்கப்புறமா வேணா வேற ப்ரோக்ராம்ல வந்துக்கலான்னு சொல்லி அதெல்லாம் சேர்ந்து டிப்ரெஷன்ல குடிச்சுட்டே இருக்கா ஹீரோ வந்த உடனே என்ன

சுத்தி வளர்ச்சி இவ கிட்ட நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்ல வருவான் கரெக்டா ஹீரோ வந்துட்டான் நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்டா இல்ல இந்த வாக்குல போயிட்டு இருந்தா திடீர்னு பள்ளி வந்துச்சு இவனோட கிளினிக்னு தெரியாமலே நான் வந்துட்டேன்னு சொல்லுவான் அவங்க ஃப்ரெண்டு இதோ கொட்ட எழுத்துல என் பேரை தான் இந்த கிளினிக்கே வச்சிருக்கேன் உனக்கு என் கிளினிக் நல்லா தெரியும் இருந்தும் ஏன் இப்படி கேவலமா சமாளிக்கிறேன்னு வாங்க சரி இல்ல ஏதோ இந்த பக்கம் வந்துட்டான் நான் உன் கையில ட்ரீட்மெண்ட் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல வா போலான்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுவா ஹீரோ ஏ பள்ளுவலிக்கு நல்ல சூப்பரா ட்ரீட்மெண்ட் பாப்பான்னு தெரியுமான்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டு இருக்கான் மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த ஹோட்டலோட ஓனர் ஹீரோக்கு ஃப்ரெண்டா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் போறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட டோஸ் பண்ணலான்னு வராங்க அவங்க ஃப்ரெண்டு இல்ல அவளுக்கு சரக்கு ஒத்துக்காது நான் வேணா டோஸ் பண்றேன்னு இவன் டோஸ் பண்ண வருமா ஹீரோ என்னோட ஃபியான்ஸ் எதுக்கு போற வரவனுக்கு எல்லாம் டோஸ் பண்ணும் நான் பண்றேன் அவ குடிக்க வேணான்னு மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க ஹீரன் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே கிளம்பி வா இவனுங்க ரெண்டு பேரையும் தள்ளிட்டு போன போல அப்படின்னு சொல்லுவா ஹீரோ இல்ல பரவாயில்ல நான் நார்மலா தான் இருக்க வா போலான்னு சொல்லி கூட்டு போலான்னு பாப்பான் அவங்க ஃப்ரெண்டு இப்ப என்ன உரிமையில நீ கூட்டிட்டு போறங்கறத மட்டும் சொல்லு அதுக்கப்புறமா நான் அனுப்புறேன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணு ஆசையா தான் இருக்கு அவங்க தம்பி லூசு பைய அவசரப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணாத அவ ரிஜெக்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் அதுக்காக எதுவுமே சொல்லாம கையை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுவான் அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் டல்லா இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு உனக்கு உண்மையை மட்டும் சொல்லி இன்னும் நீ அவனை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கியா அவன் மேல வச்சு லவ் மாறவே இல்ல தானு கேக்குறாங்க ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா வெளில போன ஹீரோ எவன் சொன்ன என்ன நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அவகிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி உள்ள வரா கதவு லாக் ஆயிருக்கும் இவன் பாட்டு வகை வகையா பேசிட்டு கிடக்கான் எனக்கு நான் அவ்வளவு பிடிச்சிருக்க அந்த லெட்டர் நீ என்ன எழுதுனு தெரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் நான் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உன் லவ் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு உன் பிடிக்கல நான் ரிஜெக்ட் பண்ணதா எடுத்துக்கோன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு அவ எங்கடா போன நீ எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லி ஈர திட்டுவா அவ இங்கதான் இப்ப வெளில போனா உன்ன மாதிரி முட்டாளா பார்க்கவே முடியாது உனக்கு அவன் மேல பீலிங்ஸ் இருக்குன்னா நீ டேரக்டா சொல்லிருக்கணும்ல எதுக்கு இவ்வளவு நாள் தள்ளி போட்டு

ஹீரோ எக்கடோ கெட்டு ஒழின்னு சொல்லி அவங்க தம்பியை பிடிச்சு தள்ளி விட்டுருவான் விழுறது விழுற ஒரு கிஸ் வாங்கிட்டு விழுவுமே சொல்லி பிளான் பண்ணி அசிஸ்டன்ட் பிடிச்சு விழுத்துருவாரு அவ்வளவு மேல விழுந்துருவா ஹீரோ அவனோட கோட்டை வச்சிருப்பான் அதை தூக்கி போடுவான் அது போய் விழுந்து இந்த அசிஸ்டன்ட் அவங்க தம்பியை கிஸ் பண்ணிடுவாங்க ஹீரோவும் ஹீரோயின கிஸ் பண்ணிடுவான் ஹீரோயின் இல்ல இது கன்ஃபஷன் எடுத்துக்கிறதா இல்ல நான் என்ன எடுத்துக்கிறதுன்னு கேக்குறா ஆமா இல்லன்னு மாத்தி மாத்தி ஒளரிட்டு இருக்கான் அவனுக்கு லவ் சொல்லணும் இருக்கு சொல்ல கூடாதுன்னு இருக்கும் எந்த பதில சொல்றதுன்னு தெரியாம அவனே கன்ஃபியூஷன்ல இருக்கான் அசிஸ்டன்ட்டுக்கும் அவங்க தம்பிக்கும் ஒரு பக்கம் சண்டை போட்டு பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணனு இன்னும் கோச்சுக்கிட்டா சொல்ல வேண்டியதை உருப்படியா சொல்லாம ஜஸ்ட் கிஸ் மட்டும் பண்ணிட்டு விட்டானு ரெண்டு பேரும் கோச்சிட்டு போலான்னு போவாங்க ரெண்டு பேருமே தடுக்கிறானுங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குமே கண்ணு வீங்குற அளவுக்கு ஒரு குத்து விட்டாங்க ஹீரோ நெக்ஸ்ட் மார்னிங் போதெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு உன்ன அந்த பிள்ளை அடிச்சிருக்குன்னா அதுக்கு உன்ன சுத்தமா பிடிக்கலன்னு அர்த்தம் தேவையில்லாம உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர்மா அப்ப நீயும் டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கியா அவ உன்னை காரி முழுஞ்ச அடிச்சிருக்கா அது தெரியாம நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அப்ப அவளுக்கும் உன்னை பிடிக்கலன்னு

எனக்கு இந்த வயன் எல்லாம் தேவையில்லமா எதனா முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லி இல்லன்னா நான் கிளம்புறேன்னு கிளம்பலான்னு பாப்பான் பில்லி சண்டால சிரிக்க அந்த படுபாவை பேச்ச கேட்டு அவனை அங்கேயே வச்சிருந்திருக்கா அதுக்கப்புறமா தான் ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்கா அவன் ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து ஹீரோட கழுத்துல போட்டு விட்டான் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமாயே கிட இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா உன்னோட ஆள் இருக்காளே அந்த அழகி அவ அவளோட காலேஜுக்கு போயிருக்கா அவ ஏதோ லேப்ல செக் பண்ணனு போறா ஆனா அங்க இருக்க ஃப்ரீசர் ரூம்ல அவளை பூட்டி வைக்க போறாங்க மைனஸ் டுவெண்ட்டி டிகிரியில ஒரு இருபது நிமிஷம் தாக்குப்பிடிப்பான்னு வச்சுக்கோ ஏன் நீ என்ன பண்ற அமைதியா இங்கே இருந்தா நீ இவளை கெடுக்க வந்த சொல்லி ஊரு ஃபுல்லா ஸ்பெட் பண்ணி விட்டுருவோம் உனக்காச்சும் மான மரியாதை தான் போகும் ஆனா உன் ஆளை பத்தி யோசிச்சு பாரு அவளுக்கு உயிரே போயிடுமே எது பட்டு நீ ஏன் யோசிச்சு பாத்துக்கோன்னு சொல்லி ஹீரோவா பிளாக் பண்றான் வேற யாருகிட்டயுமே ஹீரோவால கால் பண்ணி சொல்ல கூட முடியல இந்த சிச்சுவேஷன் அவனால ஹேண்டில் பண்ணவும் முடியல மயக்க வர ஆரம்பிக்குது ஏ கொஞ்சம் டோஸ் தாண்டா கொடுத்துருக்க அதுக்குள்ளதான் நீ தட்டி விட்டியே அந்த கொஞ்சம் டோஸ்க்கு கொஞ்ச நேரம் தாங்கும் அதுக்குள்ள நீ அவளை காப்பாத்த முடியுமா என்ன ரெண்டுத்துல எதனா ஒன்னு முடிவு பண்ணுன்றான் ஹீரோ அவங்க இருக்கு கத்தி எடுத்து அவனோட கையை கட் பண்ணிக்கிறான் ஏன்னா கொஞ்சம் பிளட் வெளியில எடுத்துனா அந்த வழியிலேயே மயக்க வராம ஒரு அளவுக்கு தாக்கு பிடிப்பான்ல அதுக்காக பண்றான் வில்லனையும் அடிச்சு போட்டு அங்க வந்து எஸ்கே பையரை என்ன காப்பாத்தலாம்னு ஓடுறான் அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்னத்தை நின்னு பராக் பாத்துட்டு இருக்க அவள அங்க ஃப்ரீசர் ரூம்ல பூட்டிட்டாங்க உடனே போய் காப்பாத்த ட்ரை பண்ணுங்கிறான் அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியல கரெக்டா ஈரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டான் செக்யூரிட்டிஸ் உள்ள விட மாட்டாங்க அவங்களெல்லாம் தள்ளி விட்டு அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அந்த ரூமே பூட்டி கிடக்கு அங்க இருக்கு இந்த ஃபயருக்கு எல்லாம் அடிப்பாங்கல்ல அதை எடுத்து ஒரு வழியா பூட்டு உடைச்சு பாக்குறேன் ஈரேன் உயிரோட இருக்கலாம் செத்துட்டாலான்னு தெரியல ஆனா ஒரு மாதிரி உறஞ்சு போயிருக்கா ஹீரோயின் அங்கே மயங்கி கிடக்குறா ஹீரோ வந்து அவளை காப்பாத்தி கூட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுட்டான் பெருசா ஒண்ணும் இல்லமா உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அசிஸ்டன்ட் அறிவு இருக்கா உனக்கு அந்த மாதிரி ஃப்ரீசர் ரூம்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீ பூட்டிப்பியான்னு கேக்குறாங்க அட கிருக்கச்சி நான் ஆட்டோமேட்டிக்கா போய் பூட்டிக்கல வேற யாரோ ஒருத்தங்க என்ன உள்ள தள்ளி பூட்டினாங்க என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அது மட்டும் ஞாபகம் இருக்குங்கிறாங்க அவங்க என்னடி சொல்ற யாருன்னா எனிமி இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அஞ்சு வயசுல சாக்லேட் புடிங்கி தின்னதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா உனக்கு மோசமான எனிமி இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது இன் கேஸ் ஹீரோ மட்டும் இல்லைன்னா அந்த நேரத்துக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்தினார் தெரியுமா இவ்வளவு நல்ல மனுஷன இங்கதான் பாக்குறோன்றாங்க ஹீரோயின் உள்ள வச்சு பூட்டினா அந்த டாக்டரை ஹீரோ வச்சு வாங்கிட்டு இருக்கான் நீயா உண்மையை சொல்லிட்டா தப்பிச்சிருவ இல்லன்னா உன் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வரும் உண்மையை மட்டும் ஒத்துக்கோனு கேக்குறான் அவனும் சரின்னு சொல்லிடுறான் என்ன உண்மைனா இவன் இதெல்லாம் பண்ண வச்சது யாரு நம்ம வில்லன் தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் தான் என்ன போர்ஸ் பண்ணி பண்ண வச்சான்னு சொன்னா இவனை விட்டுறதா சொல்லியிருக்கான் அதனாலதான் அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அங்க வேற இவங்க எங்கேஜ் எங்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி பையன் நடமாடிட்டு ஹீரோ அவனுக்கு கால் பண்ணி கூப்பிடுவே எதுவுமே சொல்லாம அவனும் அங்க வந்து கிளம்பி வந்துட்டான் ஹீரோ வந்து ஹீரோயினை பாத்தி போனுக்கு எல்லாமே ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேக்குறான் இவளோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட கைய பாப்பா அது வெட்டி இருக்கு இன்னும் நீங்க கைய வெட்டி இருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கையை ட்ரீட் பண்ணணும்னு இவளே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பா இட்டுகிட்டே பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி விட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லி ஹீரோ இன்னும் நீ என் மேல கோவமா இருக்கேன்னு கேக்குறான் ஆமான்னு சொல்லிட்டு நிமிந்து பாப்பா அவன் முகத்தை பார்த்தா எங்க இருந்து கோவப்படுறது என்ன காப்பாத்த போய்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு காயமாயிடுச்சான்னு ஆயிடுச்சான்னு கேக்குறா ஹீரோ இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு அவசரத்துல வரந்தனா அதனால எனக்கு வலி ஏதோ தெரியலன்னுமா என்ன காப்பாத்த போய் ஏற்பட்ட காயம் தானே இது எங்க இருந்து எனக்கு என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ துடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்க அப்ப என்ன பிடிச்சிருக்கு தானே அடுத்தவனு கேக்குறா ஹீரோ இல்ல இப்ப நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலேன்னு குழம்பிட்டு இருக்கான் இவ வேற இன்னும் கிட்ட வந்து என்ன லவ் பண்றங்கிறத ஒத்துக்கோ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறா ஹீரோ அப்ப நீங்களே என்ன லவ் பண்றங்கிறத ஒத்துக்கோங்க நீங்க எதுக்காக மறைக்கிறீங்கன்னு கேக்குறான் ஒன்னு எஸ்கேப் பாய் போலான்னு பாப்பா ஹீரோ எடுத்து நிக்க வச்சு பஸ்ட் சொல்லு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா போ அதுக்கப்புறமா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லுவா ஹீரோ அவனோட கையில இருக்க அந்த நாடியை பிடிச்சிக்கிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்றா பாரு என்ன நீங்க இந்த அளவுக்கு லவ் பண்ணவே தான் உங்களோட ஹார்ட் பீட் பட பட துடிக்குது ஆனா இல்லன்னு சொல்றீங்க என்ன லவ் பண்றீங்க தானே கேக்குறா ஹீரோ அவ காதுல கிஸ் கொடுத்துட்டு இப்போ உன் முகம் எல்லாம் அப்ப நீ என்ன லவ் பண்றதான்னு அர்த்தம்னு சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலான்னு வருவாங்க கரெக்டா அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க நான் வேணும்னு வரல பிரஸ் மீட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவங்க பிரிப்பர் ஆகி கிளம்பி போறாங்க டேரக்டர் கிட்ட ஒரு பக்கம் எல்லாரும் பிச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க அப்ப உண்மையாவே எல்லாமே கான்ட்ராக்ட் தான் அவங்க போய் சொல்லி நடிச்சுட்டு இருக்காங்க இந்த என்கேஜ்மெண்டே நிக்க போதுன்னு சொல்ல போறீங்களா உங்க ஷோக்காக நீங்க கிளப்பி விட்ட பொருள் இதானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு கரெக்டா ஹீரோ கால் பண்ணி பத்து நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லுவான் ஏதோ அவங்கள சொல்லி சமாதானப்படுத்தி வைப்பாங்க ஹீரோ ஹீரோயினும் செம்மையா பிரிப்பேர் ஆகி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் லேட்டா வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு கேக்குறாங்க ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் சொல்லுவா உண்மையாவே ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ண போறீங்களா இல்லனா இது எல்லாமே சும்மா சீனுக்குன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது உண்மையான என்கேஜ்மெண்ட் தான் அது உங்களுக்கே கொஞ்சம் நேரத்துல தெரிய வரும் நீரோ சொல்லுவான் வில்லன் ஒரு பக்கம் அங்க வந்து தப்பிச்சு போலான்னு பாப்பா தம்பி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பிடிச்சிட்டான் இது உன் வேலையில தம்பி வழியை விட்டு போனும் வில்லன் ஆன் பண்றான் தம்பி போலீஸ் வரட்டண்டா அதுக்கப்புறமா நான் உன்னை அனுப்பி விடுறேன் அது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும்னு என்ன நீங்க எவ்வளவு பெஸ்டான ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு அந்த ஷோவை பார்க்காம இங்க நின்றுட்டு இருக்கீங்க தான் கதையை ஆரம்பமாக போகுது ஆர்வம் இருந்தா நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்றான் எல்லாரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னா வில்லியோட ரூம் வாசல்ல ஹீரோ இருக்க மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு இதெல்லாம் ஹீரோ எவ்வளவு சமாளிக்கலாம் பாப்பான் அந்த ஆக்ட்ரஸும் இதே ஓட்டல்ல தான இருக்காங்க நாங்க அவங்க கிட்டே போய் கேட்டுக்கிறோன்னு சொல்லி அவளோட ரூம்க்கு போய் பார்த்தா அவ செத்து கிடைக்கா தம்பி என்னென்ன பேசி டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டா இன்னும் ரெண்டு பேர் வில்லனை பாத்துக்கிறதுக்காக அங்க இருக்காங்க வில்லனே ஒரு சைக்கோ இவனை பாத்துக்க இவங்க ரெண்டு பேர் சரிப்பட்டு வருவாங்களான்னு தெரியல அங்க ஓடி போனவங்க அவங்க செத்து கிடைக்காங்க லாஸ்டா இவரு தான் பாத்தாரு அப்ப இவர் அவளை கொண்டிருக்கணும் இல்லன்னா அவ சூசைடு காரணமா இருக்கணும் இடத்துல ஏதோ ஒன்னு நடந்திருக்குன்னு சொல்லி ஹீரோ பாத்து கேட்கிறாங்க அவங்க சூசைட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு அவளோட லேப்டாப்ல வேற ஏதோ ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு செத்து போயிருக்கான் அந்த லேப்டாப்ல இருக்கிறது ஹீரோ அங்க இருந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு வரும்போது பிளே ஆகுது ஏன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேப் பண்ண அதோட வேண்டியது வேண்டியதான் மறுபடியும் என் வாழ்க்கையில வந்து எதுக்கு என் வாழ்க்கையை செதைச்சிட்டு இருக்குன்னு வேற இருக்கு லாஸ்டா வேற இவன் தான் பாத்துருக்கான் அப்ப இவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லாருமே பிரேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஹீரோயின் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புரியல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா ஹீரோயினும் சந்தேகப்படுற மாதிரிதான் இருக்கா அங்க இருந்து கூட்டு போறாங்க அப்ப அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்ல ஹீரோ கிட்ட நீங்களும் அவங்கள ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்கீங்க அவங்கள ரேப் பண்ணது போட்டோ எடுத்து வெளில ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ப நீங்க தான் அந்த ரேபிஸ்டா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின் அதை பாத்துட்டு இல்ல இப்போ தான் எனக்கே தெரிய வருது இவன் ரேபிஸ்ட் கிடையாதுங்கிறா உங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம இத பத்தி சொல்றீங்க உங்க பாய் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கட்டு கட்டி வருங்களான்னு கேக்குறாங்க ஹீரோயின் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் தங்கச்சி கறி கிடையாது நான் அக்கா அவளுக்கு பதில நான் ஏமாத்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அந்த ரேப் நடந்த இடத்துல நான் தான் இருந்தேன் இது வந்தாலும் என்கிட்ட கேளுங்கிற அவளுக்கு அவ்வளவுதான் ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பயந்துட்டான் ஹீரோயின் ஆமா நீங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாம் கரெக்ட் நான் இத்தனை நாள் போய்தான் சொல்லிட்டு இருந்தேன் என் தங்கச்சி கோமால இருக்கா ஆனா இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மை அந்த கிரைம் நடந்த இடத்துல அவன் இல்ல கூட கிடையாது ஆனா யாரோ அவன் மேல பழி போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பா அந்த சமயம் கரெக்டா ஹீரோட அந்த போட்டோ வருது மில்லி கையில மொபைல் வச்சிருப்பா அந்த மொபைலை வச்சு அவளை யார் காப்பாத்துறாங்கன்னு எதாச்சும் அங்க வந்து எழுந்து ஓடுறப்ப போட்டோ எடுத்திருப்பா அந்த போட்டோ இப்ப வரவே அப்ப இந்த போட்டோக்கு என்ன சொல்றீங்க இதுல அவர் தானே இருக்காருன்னு கேக்குறாங்க ஹீரோ ஆமா அது நான் தான் சொல்றான் இன்னொரு பக்கத்துல வில்லன் தான் இது எல்லாத்தையும் டைம் பை டைம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கான் அவனுக்கு பாதுகாப்புக்குன்னு வச்ச ரெண்டு பேரும் அசால்ட்டா அடிச்சு போட்டான் ஹீரோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த இடத்துல இருந்தேன் ஆனா அந்த அட்டாக்கரால நானும் அட்டாக் பண்ணப்பட்டு நான் தான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டே கொடுத்தேன் அதுக்கு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அதுக்கப்புறமா நான் இந்த ஊர்ல இல்லாததுக்கு காரணம் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அடிச்சு அடியில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நீங்க எதிர்பார்க்குற ஆளு நான் கிடையாது இதுதான் உண்மை அவ சொல்றது தான் உண்மை அப்டின்னு சொல்லுவா இவள நாங்க எப்படி நம்ப முடியும் தன்னோட ஒரிஜினல் ஐடிண்டிட்டியே இவ தப்பா சொல்லி இத்தனை நாள் போய் புழுவி தெரிஞ்சிருக்கா இவ சொல்றத போய் நாங்க நம்ப முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோவை பாக்குறதுக்காக போர்ட் மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு தம்பி சொல்லுவான் ஹீரோயினா அங்க வந்து பிரைவேட் எலிவேட்டர்ல கிளம்பி போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவான் ஹீரோயினா அசிஸ்டன்ட் வருவாங்க அசிஸ்டன்ட் நான் போய் டிரைவர் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரேன் சொல்லி போவாங்க வில்ல இவளுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறான் மறுபடியும் சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்க விஷயத்துல நீ தலையிடுற நீ சாக தான் போறேன்னு இவளுக்கு அவன் கூட நடந்த அந்த சின்ன இன்ட்ராக்ஷன் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்ப கரெக்டா அண்ணோன் நம்பர்ல இருந்து கால் வருது உன் வேலையை பாத்துட்டு இருக்கவே மாட்டேன் மூடிட்டு வேலையை மட்டும் பாத்துட்டு போனீங்கன்னா நீ தப்பிச்சேன்னு சொல்லி மறுட்டுவான் சொல்லுவான் உனக்கு எல்லாம் நான் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது அவளை கொன்ன வந்தானடா நீ அப்படின்னு கேக்குற ஆமாடி நான் தான் கொன்னேன் இப்ப நீயும் தாங்குறான் பார்த்தா பின்னாடிதான் நின்னுட்டு இருக்கான் ஹீரோயின் கல்லு விட்டுருச்சு அப்ப என் தங்கச்சி விஷயம் என்ன அந்த ஸ்டோரேஜ்ல வச்சு பூட்டினது எல்லாத்துக்குமே நீதான் தான் காரணமானு கேக்குறா ஆமாண்டி நான் தான் காரணம் சொந்த வேலையை பார்க்கவே மாட்டீங்க நான் அப்ப என்ன பண்ண முடியும் வேலையை சேர்த்து நான் பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறா உனக்கு அறிவே இல்ல அவ செத்து போயிட்டா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல இல்லாம எதுக்கு அந்த பொண்ணு போயிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிருக்க உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறா நான்

அவனுக்காக பிரிப்பேர் பண்ணி வச்சதுன்னு உனக்கே தெரியும் தெரிஞ்சு எக்கச்சக்க தூக்கு மாத்திர கலந்த இந்த ஒயின குடிச்சிட்டு இப்ப நீ சாக இந்த பழியும் அவங்க மேலதான் விழப்போது எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான் சொல்லியிருக்கான் இப்ப ஈரையின் உனக்கு இறக்கமே இல்லையா அதான் நீ பண்ண குட்டுறதுக்கு உனக்கு தண்டனை கூட கிடைக்கலையா அப்படியே எங்களை சாகடிக்கிறேன்னு அதுக்கு தண்டனை கிடைக்கல ஆனா வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் அணு அணுவா உங்க ரெண்டு பேரும் சித்திரவாத பண்ணி நான் பழி வாங்குறேன்னா இல்லையா பரன் மாட்டிட்டு இருப்பா கரெக்டா அசிஸ்டன்ட் கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க ஈரோக்கும் ஒரு பக்கம் மண்ட காயுது அவனோட பேர் டேமேஜ் ஆயிடுச்சு பிளஸ் அவனோட ஹோட்டலோட நேம் ஜா டேமேஜ் ஆயிடுச்சு ஒட்டுமொத்தமா இவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு பயந்துட்டு இருப்பாங்க இவன் வெளியில வர அந்த ஈரேன் சாவுக்கு இவன்தான் தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் இவனை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரேனும் அவனை பார்க்க வந்திருக்கா திருட்டு பயல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா இல்லடா சின்ன வருஷம் எனக்காக எல்லாத்தையும் மறைச்சு இப்பயும் மறைச்சா என்ன அடுத்தவனு கேக்குறா இல்ல சொல்லி உனக்கு தேவையில்லாம அதனால என்ன பிரச்சனை வந்துருமோ தான் நான் சொல்லல என்னவா இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துதான் ஃபேஸ் பண்றோம் அது வாழ்வா இருந்தாலும் சரி சாவா இருந்தாலும் சொல்லின்னு இவங்க சந்தோஷம் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க அந்த பொம்பளை இன்னும் போல நீங்க அவங்களை கொண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தண்ணி பாட்டில தூக்கி அடிக்குது அதுவுமே ஈரோ மேலதான் கொட்டிடுது இவங்க தான் ஹாட் டாபிக்கா இருக்காங்க இவங்களை எப்படின்னா பழி வாங்கி அவளோட பேன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேடி இன்னும் அடங்காம ஹீரோ வீட்டுகிட்டே வந்துட்டு கதவுல எல்லாம் பெயிண்ட் அடிக்க பாக்குறா கரெக்டா அவங்க தம்பி வந்து தடுத்துட்டு உனக்கு அறிவு இல்ல பண்றது கிரைம் நாங்க போலீஸ்ல சொல்லவான்னு சொல்லி மட்டுமா குற்றவாளிகளுக்கு தொணை வேற போறீங்களான்னு சொல்லி இவங்க மேல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுறாங்க மேல படக்கூடாது நீ இவன் அனுச்சு பிடிச்சிட்டு இருக்கான் ஹீரோக்கு பாவம் இன்னைக்கு

ஃபைன் பரவாயில்ல வாங்க போலான்னு சொல்லி அங்கே வந்து கூட்டு வந்துட்டான் பாவம் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இவங்க ரெண்டு பேர் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சாப்பிடாம கூட வந்துட்டாங்கல்ல பசிக்குதுன்னு சொல்லி ஒரு அங்கிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வித்துட்டு இருப்பாரு அங்கிள் ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுங்கன்னு கேட்டா இல்ல அதெல்லாம் தர முடியாதுங்கிறாரு ஏயா விற்கிறதுக்காக தானே வச்சிருக்க கொடுக்க மாட்டேன்னு அதுக்கு இல்லடாமா என்கிட்ட ஒன்னு தான் இருக்கு ரெண்டு இல்லைன்னு அதுக்கு சரி அந்த ஒன்னையாச்சும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பக்கத்துல உட்காந்து சாப்பிடலான்னு பார்ப்பாங்க ஈரேன்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கிட்ட எரியற நெருப்புல அந்த கேண்டில் ஏத்தி எடுத்துட்டு வந்து வச்சு இப்போ உன்னோட விஷம் வேண்டும்

வந்து பாக்குறாங்க ஒரு இருக்கு அதை பிளே பண்ணி பார்த்தா வில்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணா இல்லையா அந்த வீடியோ தான் அனுப்பி வச்சிருக்கா அந்த மூலமா அதுல என்ன சொல்லிருக்கா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன படுபா மறுபடியும் என்ன காப்பாத்த வந்தது நீதானே தெரியாமலே நான் பழி போட்டு பாடா பாடாப்படுத்தி எடுத்துட்டேன் கொஞ்ச நாள் நான் அப்ராட்ல போய் இருக்கலாம்னு ஆசைப்படுறேன் என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு பண்ண பாவம் எல்லாத்துக்கும் அண்ட் என்ன காப்பாத்துனது ரொம்ப தேங்க்ஸ் ஹீரோ பேர் சொல்லி அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி இதை உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் சொல்லி கூப்பிடுறேன் ஹீரோ நான் கார் எடுத்துட்டு வரேன் நீ போயிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ல வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்றான் ஒரு கார் வந்து நிக்குது ஹீரோ என்ன சீக்கிரம் கிளம்புங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற பார்த்தா வில்ல கத்தி வச்சுட்டு தேவையில்லாத வேலையில ஈடுபடாதேன்னா நீ தான் ஈடுபட்டு சாகனங்கிற ஏன் கூடவே வா நம்மளே போலான்னு சொல்றான் ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா ஆல்ரெடி அடிச்சு போட்டு வந்திருக்கான் ஹீரோனே இப்போ ஒரு பழ அடைஞ்ச இடத்த கட்டிட்டு போயிட்டு பாரு நான் கூட அவ சிறுவண்டுன்னு நினைச்சா ஆட்டோ பம்ப செட் பண்ணிட்டு போயிருக்கா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சா இப்ப ஏன் மேலதான் எல்லாரும் திரும்புவாங்க நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் முட்டாளா இருக்கவே எனக்கு இது கிடைச்சிச்சுன்னு சொல்லி

சீக்கிரம் விடுவனாச்சல்லாம் போங்க போயிட்டு அதை ப்ளே பண்ணுங்க உண்மையாவே அதுல வீடியோ இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இவ்ளோ விடலாமா இல்ல கொள்ளலாமா நான் யோசிக்கிறேன்னு சொல்லுவான் ஈரவும் போயிட்டு அதை ப்ளே பண்ண பாக்குறேன் ஈரன்னு அவனை டைவர்ட் பண்றதுக்காக இங்க பாருங்க கான்ட்ராக்ட் பேர்ல தானே இருந்தோம் இன் கேஸ் நான் இப்ப செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம்லங்கிறா ஈரவும் பெருசா ஈரன் மேல விருப்பமே இல்லாத மாதிரி நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அவன் கடுப்பாக்குறான் ஏச்சி சீக்கிரம் காரியத்தை முடியும் என்ன கதை எழுந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் ஈரன் கடைசியிலேயாச்சும் உண்மையை சொல்லிடுறேன் நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை ரொம்ப லவ் லவ் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு அந்த விஷயம் தெரியுமானதுக்கு ஹீரோ எனக்கு தெரியும் ஏன்னா நானும் உன்னை சென்சரா லவ் பண்ணிட்டு இருந்தேன் உனக்காக நான் லவ் லெட்டர் கூட எழுதி வச்சிருந்தேன் அதை கொடுக்க தைரியம் இல்லாம நான் அப்ராடு கிளம்பி போயிட்டேன் ஆனா என் உயிரை கொடுத்தாச்சு நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இருப்பான் வில்ல ஏழ்ச்சி கருமம் இந்த காரு முடிஞ்ச கதையை கேட்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒழுங்கா சீக்கிரம் பிளே பண்ணடா வா உன்னை நம்ப முடியாது பக்கத்துல இருந்து பிளே பண்ணுன்னு கூப்பிடுறான் அவனே கூப்பிடவே இவனும் பக்கத்துல போயிட்டு பிளே பண்ற ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டான் அதுல ஏதோ மெசேஜ் தான் டைப் பண்ணி வச்சிருக்காங்க படுத்திட்டு அவன் உஷாரா பண்ணி விட்டுறாங்க ஆனா கையில தான் கத்தி வச்சிருக்கான்ல ஹீரோயின குத்தணும்னு வர ஹீரோ நடுவுல வந்து அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறான் அப்படியுமே உஷாரா ஹீரோ ஹீரோயினை அட்டாக் பண்ண விடாத அளவுக்கு பாதுகாத்துக்கிறான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க போலீஸும் வந்து பிடிச்சிட்டாங்க ஏய் உனக்கு அவ்வளவு தைரியமாடா போலீஸே கூட்டி வந்திருக்கன்னு நீ அப்ப பார்த்தா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹை ஸ்கூல் பையனடானா இப்போ வரைக்கும் நான் பயத்துல உட்காந்து கிடக்கிறதுக்கு அப்பயும் உன்னை உண்டு இல்லாம பண்ணவன் இப்ப விட்டுருவனா அவ்வளவு முட்டாளடா நீ இன்னமும் உன்னோட சொந்த லேப்டாப்பையும் என்கிட்ட கிட்ட தர நீ எங்களுக்காக போட்டு வச்ச மொத்த பிளானும் அதுல தானே இருக்கு அத அதோட காப்பிலாம் நான் எப்பயோ போலீஸ்க்கு அனுப்பி வச்சாச்சு இதுக்கு மேல வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருந்து செத்து போன அப்படின்னு சொல்லிடுறான் அவனுக்கு அப்படியே பயம் இப்பதான் அவன் கண்ணுல தெரியுது அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோன்னு ஹீரோக்கு ரொம்ப முடியல அப்படியே மயங்கிடுறான் ஹீரோயின் செம்மையா அழுதுட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கா ஹீரோ கண்ணு முடிச்சோடனே நீங்க நீங்க ஹீரோ அச்சோ என்ன மறந்து போயிட்டா ஹீரோ டாக்டர் கூட்டு வரன்னு எழுந்து போவா ஹீரோ அவளை இழுத்து பிடிச்சிட்டு நான் சொன்னது எல்லாமே உண்மை ஒரு வார்த்தை கூட போய் இல்லன்னு சொல்லுவான் அப்ப நீ உன்னோட லவ் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியான்னு கேக்குறா அப்படி கிருக்கச்சி உண்மையாவே என் லவ் உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் தான் பண்ணிருக்கேன் ஐ லவ் யூன்னு டேரக்டர் கரெக்டாவே சொல்லிடுறா ஹீரோனா லவ் யூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலான்னு வருவாங்க கரெக்டா ஃப்ரெண்ட் வந்துட்டான் நான் உன்னை எதிர்பார்த்து வந்தா இங்க நடக்கிறதே வேறவா இருக்கு உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்லி வெளில கூப்பிடுறான் வெளில கூப்பிட்டு போயிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் லவ் யூன்னு சொல்றான் ஹீரோயின் இல்ல நான் அவரை தான் லவ் பண்றேன்னதுக்கு எனக்கு அந்த உண்மை தெரியும் நான் ஒரு முட்டாள் இல்ல ஆறு வருஷம் அவன் இல்ல அப்பயே சொல்லிருக்கிறோம் உனக்காக ஒரு கிளினிக்கே ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்பிரைஸா சொல்லலான்னு வெயிட் பண்ண ஆனா அதுக்கு இவ்வளவு நாள் டைம் எடுக்கும் நான் எதிர்பார்க்கல இப்ப கூட எனக்கு தெரியும் நீ தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இப்போ நான் ஏன் சொல்றேன்னா கடைசி வரைக்கும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தா என் மனசே வெடிச்சிரும் அட்லீஸ்ட் உங்ககிட்ட சொல்ல வாச்சே செய்யறேன் நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தா போதும் குட் பைன்னு சொல்லி கை கொடுப்பா ஹீரோயின் கைய பிடிக்கிறதுக்கு வர்றதுக்குள்ள ஹீரோ பிடிச்சிட்டான் மிஸ்ஸஸ் லூ என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரு கையும் பிடிக்க மாட்டாங்கன்னு அது யாருப்பா மிஸ்ஸஸ் லூன்னு கேட்டா நீ தான் நீ தானே என் பொண்டாட்டி அப்ப நீ தான் மிஸ்ஸஸ் லூங்கிறா சரி இந்த கேடு கட்டவனோட ஒரு ஃபைல் உனக்கு அமிச்சிருக்கேன் நீயே பாரு பார்த்துட்டு என்ன முடிவு வேணா எடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஹீரோயின் அதை ப்ளே பண்ணிட்டு இருக்கா ஹீரோ நம்ம அப்பதான் டிரா பண்ணிட்டு இருக்கல இப்ப கண்டினியூ பண்ணலான்னு கிஸ் பண்ணலான்னு வருவான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த லெட்டர்ல என்ன நல்லதா இருந்துச்சு அவ என்ன எழுதுனான் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான்ல அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டு ஹீரோ நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கே போய் ஓடிடுறான் தங்கச்சி கறி கண்ணு முடிச்சுட்டான்னு சொல்லி டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க என்ன சந்தோஷமா போய் பாக்குறா எனக்காக நிறைய பண்ணிட்டல பரவாயில்ல விடு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல வெறுக்கிற மக்கள் வேற எதனா நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னோட நியூஸ் கம்ப்ளீட்டா மறந்துடுவாங்க அவங்கள நினைச்சுலாம் நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அக்காவை சமாதானப்படுத்துறா வீட்டுல ஒரே ரொமான்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் கடைசியில என் ஹை ஸ்கூல் கிரஷ் ஏன் கல்யாணம்

சோ கியூட்டா அவங்க ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரியும் காமிச்சு இப்பத்தி லவ் ஸ்டோரியும் காமிச்சு இந்த சீரீஸ் இங்க கம்ப்ளீட் பண்றாங்க வாட்சிங் பாய்